நல்லபடியா நடக்கணுமா? கம்பெனி தொழிலாளிங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக பெரியவரும் சின்னவரும் போயிருக்காங்க. அங்க எத்தனை பேர் கை கால் உடைய போகுதோ? அப்படி எதுவும் நடக்காம நல்லபடியா அவங்க வீடு வந்து சேரணும் தாயி. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, சின்ன முதலாளி, சின்ன முதலாளி. என்ன எழுதிருக்கு? ஏன் இப்படி கோஷம் போட்டு வராருங்க? கண்டல் பண்ணாதீங்கன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு வார்த்தை படிக்கணுங்கிட்டு தானடா உன மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சேன். ஐயோ அண்ணே, இதுல இருக்கிற ஒரு எழுத்து கூட அந்த வார்த்தைய சொல்லியே கொடுக்கல. காளி காளி முதலாளி காளி, அதுல என்ன எழுதிருக்கு படி? அது வந்து சின்ன கொழுத்த முதலாளிகளின் நாய். அதுல எழுதிருக்கு முதலாளி, நான் சொல்லலீங்க. சின்ன கொழுத்த முதலாளிகளின் கொழுப்புகளையும் தெனாவுட்டுகளையும் அடக்கும் போராட்டம். எடுத்துக்கடா, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா கையில கொடியை புடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு பேர் போராட்டமா? எங்க தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை கூட்டி குடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். விடாதீங்க, கட்டியா புடிச்சுங்க. வயிறு சுருங்கினா கொடி தன்னால விழுவோம். நாங்க தொழிலாளிங்க நினைச்சா உங்க மில்ல தாக்க விட மாட்டோம். பண்ணுங்கடா எங்களுக்கு இது போனது மாதிரி. நாங்க இஷ்டப்பட்டாதான்டா மில்ல திறப்போம், இல்லைன்னா மூடிட்டு போயிட்டே இருப்போம். அதனால எங்களுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்ல. ஆனா சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிக்க போறது நீங்க தான். வாடம்பி, எங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல மரியாதையா கையெழுத்து போட முடியுமா முடியாதா? போட்டுருவோமா? நீங்க ஏண்டி கண்ண கசக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? நீங்களும் போய் கொடி புடிச்சு கோஷம் போட வேண்டியதானே? உங்க வீட்டு ஆம்பளைங்க கொடி புடிச்சு ஸ்ட்ரைக் பண்ண போய்தான் ஃபேக்டரி எடுத்து மூடிட்டாங்க. இனி இந்த ஜென்மத்துல அதை திறக்க மாட்டாங்க. போங்க, போய் வேற வேலையை பாருங்க. புள்ள குட்டி எல்லாம் பட்னியா கிடக்குதுமா, நீங்க இப்படி சொன்னா நாங்க பொழப்ப தேடி எங்கம்மா போவோம்? அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்றீங்க? நீங்க தான் பெரியவர்கிட்டயும் சின்னவர்கிட்டயும் நிலைமை எடுத்து சொல்லி ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா? என் புருஷனே என் பேச கேட்க மாட்டாரு, நான் சொல்லி பெரியவர் கேட்க போறாராக்கும். பொண்ணுங்க சொன்னா அவங்க அப்பா இருங்க நிச்சயமா கேப்பாங்கம்மா. ஓ, அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணுமா? இருங்க கூப்பிடுறேன், நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க. லட்சுமி, பிரியா, என்ன சித்தி, இவங்க உங்களை பார்க்கதான் வந்திருக்காங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா. அனாவசியமா அப்பாவையும் பெரியப்பாவையும் பத்தி ஊர்ல இருக்கிற செவரெல்லாம் என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க எதுக்கு சொல்லணும்? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க? நீங்க எல்லாரும் போங்க, அப்பா கிட்ட பேசி சீக்கிரமே ஃபேக்டரி திறக்க வைக்கிறோம். அப்பா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா, நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே, நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. நீ வேற எது சொன்னாலும் கேப்ப, ஆனா ஃபேக்டரி விஷயத்துல மட்டும் தயிராத. அப்பா
நீங்க தானே பழச மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அந்த தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து தானப்பா இதெல்லாம். தெரியுமா, உழைப்போட கஷ்டம் எனக்கும் தெரியும். அந்த காலத்துல நானும் என் தம்பியும் வயக்காட்டு வேலைக்கு போவோம். கோழி கூவுறதுக்கு முன்னாடி போனா பொழுது சாஞ்சுதான் வருவோம். கை காய்ச்சி போற அளவுக்கு மம்பட்டியை பிடிச்சி வேலை செஞ்சோம்னா எட்டனா கூலியும் ரெண்டு வேலை கஞ்சி ஊத்துவானுங்க. அந்த கஞ்சியை கூட மட்டையில தான் ஊத்துவானுங்க. நானும் என் தம்பி அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு எட்டனாவ மிச்சப்படுத்துவோம். அப்படி சேர்த்ததாமா அந்த சொத்தெல்லாம்? ஆமாடி, ஒவ்வொரு செங்கல்லாம் விட்டு விட்டு பார்த்து நானும் எங்க அண்ணன் கட்டின ஃபேக்டரி அதுல ஒவ்வொரு படியா போராடி ஜெயிச்சு மேல வந்தவங்க நாங்க. அந்த கௌரவத்தை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டோம், யாருக்கும் தலை குனிஞ்சு போக மாட்டோம். அப்பா, ஃபேக்டரி எடுத்து மூடிட்டதால நீங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறீங்களா? எல்லாருமா சேர்ந்து கம்பெனியை மூட வச்சு உங்களையும் பெரிய பாவியும் தெருவுக்கு கொண்டு வரணும் நினைக்கிறாங்க. இத பாருங்கப்பா, நான் உங்க செல்ல பொண்ணு தானே, நான் சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிடிவாதம் பிடிக்காம ஃபேக்டரி திறந்துருங்கப்பா. தம்பி தம்பி. என்னண்ணே? லக்ஷ்மி ஃபேக்டரியை திறந்து விட்டுருங்கப்பான்னு பிடிவாதம் பிடிக்கிறா. ஐய, சின்னவளை அதைத்தான் சொல்லி உயிர் எடுக்கிறா. இது எங்களுக்கு செல்லம் கொடுத்தவளுக்கு தப்பா போச்சு. சரிப்பா, அவங்க சொல்றது நியாயமா தானே படுது. ஏண்ணே, ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க சைகை நம்மகிட்ட பண்ணிட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம பெண்களையும் அனுப்பிச்சா அவங்க எவ்வளவு பெரிய கேடியா இருக்கணும். சரி விடுற, நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா பேசாம ஃபேக்டரியை திறந்து விட்டுருவோம்டா. அண்ணே, இதுங்க பேச்சை கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும். அவங்க கிட்ட தோத்து போய் தலைய தொங்க போடுறவ. நாம எதுக்காக தோக்கணும்? அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா தரேன் சொல்லு. இப்ப யாரு ஜெயிச்ச மாதிரி ஆகும்? சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். அடாடாடாடா, என்ன ஐடியா, என்ன ஐடியா! அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ராஜ தந்துறீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி, அதை விடு, நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே, அது என்னாச்சு? டிரைவரா? நம்ம வீட்டுக்கா? இந்த இந்தியாவில கிடைக்க சான்ஸே இல்ல. இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்ச அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆகி போச்சு. ஏடா, பொம்பளை புள்ள மேல கை போட்டிருக்கான், அவனை சும்மா விட்டா சொல்றிய? அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னா, அதையே மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான். அது நம்ம வீட்டோட குணம். அவனாவது ஒரு ஹாஸ்பிட்டல் படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருண்டுட்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும்? நானும் தெரு தெருவா நாயா அலையிற, தெருவுல போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது. பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன்? அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக்குடுது. சரி விடுற, போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு. 100 ரூபாய் பெரிய அமௌண்ட். இங்க பாருங்கம்மா, பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் எல்லாம் கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் கூட தர்றதாவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசாம இருக்கீங்க. பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைனு கோஷம் போட்டு போங்க. பெரிய முதலாளி கேக்குதா? பெரிய முதலாளி. முருகா, பாட்டி மாத்திர ரெடி. மாத்திரைய கொடுத்தா கழவிகள் இழுத்துட்டு கிடப்பாளுக. கொடுக்காம விட்ட மண்டே போட்டுருவாரு. முடிவு பண்ணிட்டியா? பாட்டி கையில சல்லி காசு இல்ல, இந்த நேரத்துல மண்டே போட்டுரும். அது இதுன்னு புலம்பாதே சாப்பிடு. ஏண்டா மண்டே போட்டா காரியம் செய்ய கூட அவங்ககிட்ட காசு இல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிளவி காலையில எரிச்சிட கிளப்பாரு, சாப்பிடு. ஏண்டா எப்பேற்பட்ட பொழப்பு பழச்சு வாடா. நானு சாதாரண உடம்பா இது? சந்தன கட்டல வேலை வேண்டிய உடம்புடா இது? நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில பிளாஷ்பேக் போட்டு அறுக்காத, நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகை வர போனோம். கோபாலா கோபாலா, இன்னும் ரெண்டே ரெண்டு மாத்திரை கிடுற. இது என்ன கிளவி அரிசி மிட்டாய் நினைச்சியா? ஞம் 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 திட்டுறதுக்கு பேசாம கொடுத்த சாப்பிட்டு பாரு. அப்பா
அப்போ என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. சரி அப்ப எப்படி படுத்து தூங்குறேன்? அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்க, சாப்பிடுங்க. ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே? இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. ஆனா பாதி எனக்கே நாலு வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிக்கிட்டு இப்ப இந்த மருந்தை குடுத்திருக்கிறேன். நான் எப்படி ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு அப்பா, பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. ஓ, பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி ரெண்டு நாளா அந்த கக்கத்துக்குள்ள தாண்டா கிடைக்கிறேன். அந்த மருந்து எனக்கு குடுறா இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு. சரி சரி, நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா சீக்கிரமா டிஃபன் எடுத்து போய் சாப்பிட்டு வெளில போனோம். கஞ்சி அடுப்புல இருக்குப்பா, இப்ப ரெடி ஆயிடும். கஞ்சியா? டிஃபன் எதுவும் பண்ணலையா? இருந்தது காப்பிடி அரிசி, அதை அடுப்புல போட்டிருக்கேன். இருந்து சாப்பிட்டு போ. பரவாயில்ல, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே இருந்து சாப்பிட்டு போனேன், இல்லன்னா அம்மா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பழசெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் மறக்க முடியுமா? எப்படி எல்லாம் இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடக்கூட முடியலங்கறத நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டியா? அம்மா நான் ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன், இருக்கிறத தின்னுட்டு போடான்னு சொல்லுவேன்னு பார்த்தா அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான், எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்புறம் பாரு. இதை விட நல்ல ஒரு வீட்டை குடி போவோம், உனக்கு தினம் கோயிலுக்கு போறதுக்கு காரு, மூணு வேளை வாய்க்கு ருசிய சாப்பாடு, இதெல்லாம் நடக்குதா இல்லையா பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, பழையபடி நம்ம பெரிய வீட்டுக்கு போகணும். அங்க போய் ஒரு நாள் வாழ்ந்தா போதும், நான் நிம்மதியா கண்ண மூடுவேப்பா. இழுக்க முடியலையே. என்ன என்னாச்சு? இழுக்க முடியலடா, இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு அப்புறம் இந்த கழுதி எதுக்கு குடிக்கணும்? மூச்சு இழுக்க முடியலடா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா. போட்டு கொடுங்க, போகும்போது சும்மா தான் போகணும். ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ஓட ஓட போயா? காலம் காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க. டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன். என்ன சார் பிரச்சனை? சார் வாளியில ஒரு யானை அடிச்சுட்டா சார். யானை ஆட்டோ? சாரி, பூனை அடிச்சுட்டான். அதுக்கிட்டுங்க இங்க ஒரு டிரைவர் இருந்தானே, இங்க அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கம்பு கொடுத்தா வேலை விட்டு துரத்தி விட்டீங்களா? இல்ல, வண்டியே தூக்கிட்டு போயிட்டான். என்னையா வண்டியை தூக்கிட்டு போயிட்டாரு? சிரிச்சுட்டு சொல்றீங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? நாங்களே அவனுக்கு சம்பளம் கொடுத்து மூணு வருஷம் ஆகுது, சம்பள பாக்கிய சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். இப்ப டாக்ஸியா ஓட்டிட்டு இருக்கான். என்னையா டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க, இனி நான் டிரைவருக்கு எங்கயா போவேன்? சார் 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 சார். என்ன, நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க? ஆமா. எந்த வீட்டுக்கு? பாபா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன்? இல்ல, நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் கிட்ட இருக்கான், சேர்த்து விடலாமே பார்த்தேன். வர சொல்லு. நல்ல சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் அடிச்சு விடுவானுங்கய்யா. எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல? எக்ஸ்ட்ரா மட்டுமா? கைமா கால்மா கில்மா இன்னும் பின்ன பின்னு பின்னி போடுவானுங்கய்யா. வேலை பரமண்டு தானே. அவனை வேலைக்கு வர சொல்லியா? மூணு தலைமுறைக்கு அவனையே சேவகம் பண்ற மாதிரி பட்டா எழுதி கையில கொடுக்க சொல்ற ஆளு யாரு? நான் தான். நீயா? நீதான் அந்த நல்ல பையனா? அவனுக்கு கேக்குற குவாலிபிகேஷன்ல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல, உன்னை எப்படியா வேலைக்கு சேர்த்துக்குவாங்க? அது என்ன குவாலிபிகேஷன் சார்? நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்லயே நீ அவுட். ஆள விடு சார். நான் அப்புறமா எல்எல்பி எம்கோ அப்படியே படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் சார். இதுவே ஜாஸ்திங்கிற, இன்னும் அதிகம் படிக்கிறாங்கறியா? அந்த காம்பவுண்ட்லயே அவனை விட அதிகம் படிச்சவங்க யாரும் இருக்க கூடாது, அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவனுக்கு. அவங்க இதுவரை படிச்சிருக்காங்க? அவனுக்கு படிக்கவே இல்ல, சும்மா எல்லாம் இதே மாதிரி தான். அப்படின்னா ஏதோ எல்கேஜி யூகேஜி தான் படிச்சிருக்கேன், அப்புறம் ஸ்கூலுக்கே போல சொல்லி சேர்த்து விட்டுருங்க. அவருக்கு பள்ளிக்கூடம் பக்கமே போகலங்கிற நீ கான்வென்ட் ரேஞ்சே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? நீ ரொம்ப நொள்ளு பிடிச்சவையா சார். எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க சார். சரி விடு, அது வேணா எப்படி சமாளி சேர்த்து விட்டுலாம். ஆனா அவனு கேக்குற பர்சனாலிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா? அது எந்த மாதிரி பர்சனாலிட்டி சார்? சும்மா பங்கர பக்கிரி மாதிரி கேக்குறானுங்க. நீ நல்லா மொழுமொழு இருக்கிய. முடியெல்லாம் கழிச்சு விட்டுறேன், சட்டை எல்லாம் கழிச்சிடுறேன், எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுக்க சார். ஒரே அடியா பிச்சை கேட்கறேன்னு வந்துட்டியே, ரொம்ப காய்ச்சப்பாடாமா? சார் வீட்டுல ஏழு உருப்படி, பசியும் பட்னியுமா கிடக்குது, ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒருவேளை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. சரி விடு, உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துறேன். போயிட்டு வரேமா. அந்த டிரைவர் வேலைக்கு போயிட்டா ஆகணுமா? என்ன டிரைவரா? எங்கிட்ட மேனேஜர் வரலன்னு சொன்ன? மேனேஜர் தான் தாத்தா.
இல்லையே, அந்தால ஏதோ டிரைவர் வேலைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. அப்பா நான் மேனேஜர் தான், ஆனா எனக்கு ஒரு காரை கொடுத்து நீயே ஓட்டிக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த டிரைவர் வேலைன்னு சொன்னது? நான் போறேன். ஏ போறேன்னு சொல்லறா, போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன். சரிம்மா. பேர் என்ன சொன்ன? கோபாலகிருஷ்ணன். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா? ஆளு ஒண்ணுதாங்க, பேரத்தை ரெண்டாக்கி வச்சிருக்கோம். பேர்லயே போக்கிட்டு தான் தெரியுது. அப்புறம் எதுக்காக அவளை கூட்டிட்டு வந்த? தம்பி இவன் சரியா வர மாட்டான். வா. அஜிஜா என்ன பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு. காரு மேல பாசம் உள்ளவன வேலைக்கு வச்சுக்கோனு சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சிருக்கான் பாரு. ஐயோ முத்தம் குடுக்கலீங்க, உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவன கூட்டிட்டு வாடான்னா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஐயய்யே இந்த காலத்துல நரச்ச தலைக்காரர்களை நம்ப கூடாதுங்க. தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுருவானுங்க. இவனுங்க இருக்கானுங்களே தொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியே இருப்பானுங்க. இந்த பாருங்க, ஏஜ் தான் 28, ஆத்தி 8 வயசு, பச்சை குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு. வேணா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்தப்பா அந்த லெப்ட் சைடு ஓபன் பண்ணி காட்டு. கையக்கால வெட்டிடுவேன். நடைய பாரு ஆணிக்கல் பசங்க. எனக்கு அப்பவே தெரியும் இந்த வீட்டுல வேலை கிடைக்காதுன்னு. ஏய் எங்க நீ போட்டி கட்டி கிளம்பிட்ட? நான் ஒண்ணும் அவங்கள பாக்கல, அவங்க தான் மேல இருந்து இப்படி பாத்தாங்க. ஓ இந்த கேபிள் நீ ரூட் போட்டியா? யூ டோன்ட் வரியா, யூ ஆர் அப்பாயிண்டட். நீ செலக்டட்ங்கறத அந்த புத்துக்கால் பசங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. கம்மியா கம்ம கலியண்ணே கோயிலுக்கு போகணும். அடிச்சது யோகம். முதல் சவாரிய ஒரு கோயில் கிடைச்சிருக்கு, நல்ல தகுனம். லட்சுமி குடி நீ கோயிலுக்கு போ. இந்த ட்ரெஸ்லயா கோயிலுக்கு வரீங்க? உள்ள போறது நீங்க தானே? உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? இதுக்கு என்ன பேசுற? யார பார்த்து என்னமா வார்த்தை கேட்ட? தெரிஞ்சது இந்த நிமிஷமும் பொட்டி கழட்டி விட்டுருவா. கம்மு கம்மியா. அக்கா நான் காலேஜ்ல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன், இந்த கோயில டிராப் பண்ணிட்டு போமா? கோயில் பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் நடந்து போய் ப்ளீஸ் கா. சரி வெயிட்யா. ஐயோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு எடுப்பா இருக்கு, முகத்தை காட்டு, பக்தி பலமா இருக்கிற. இப்படியே நீ கோயிலுக்குள்ள போறேன்னு வையே, பூசாரி கப்புறம் உன் காலில் விழுந்துருவான். என்ன ட்ரெஸ் இது? ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதஸ்வரம் எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. போய் டிரஸ் மாத்திட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன் இந்த டிரஸ் உனக்கு சரியில்லை, இந்த டிரஸ்ஸோட கையில வெத்தலை போட்டி கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன். நீ கேட்டியா?
இந்த பொண்ணோட இந்த டிரஸ்ல காலேஜுக்கு போயிருக்கனா பாக்குற 10 பை என்ன இருப்பா இல்ல படிக்கிற பொண்ணு நினைப்பா இல்ல வேற வேற யோ மனசாட்சி தொட்டு சொல்லு சத்தியத்தை கட்டுப்படுத்தி சொல்லு இந்த டிரஸ் உனக்கு எந்த நாயா குடிச்சு நீங்க வேண்டா ஆள் மாறி போச்சே போப்பா யோ அந்த பொண்ணு கிட்ட போட்டு குடுறியா இங்க பாரு அந்த பொண்ணு சென்டர்னா இந்த பொண்ணு ஸ்டேட் ஆளுக்கு தந்த மாதிரி டிரஸ் மாத்தினா தான் உனக்கு இந்த வீட்டுல வேற போயா குடி சுண்ட கடியா சட்டையா சட்டையா கடியா கட்டே எதுக்கு உனக்கு வேட்டி எல்லாம் போடு போய் டிரஸ் மாத்த இதே உக்கணுமா பிரியாமா நீ காலேஜ் போணுமா ஆமாப்பா நான் அண்ணனு அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம் நீ ஒரு ஆட்டோ புடிச்சு போமா சரிப்பா அட்டகாசமா இருக்கற நெல்லு ஆ இந்த டிரஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அத விட்டா சூப்பர் இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்கு வாங்க வா கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வர்றியா இல்ல தெரியுது ஏ வேணாம் போய் சொல்லிட்டா போய் குப்புறதுல மூக்கு உடைஞ்சு போயிரு தெரியுது இது எத்தனை இது ஆறு ஓ அஞ்சியா வா அண்ணே இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு டிரைவர் டிரைவர் ஏண்டா இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவில் நடிக்க கூட்டிட்டு வந்தியா இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்கிறவன் எல்லாம் வச்சுக்காத ஐயா அம்மனி காலேஜுக்கு காலேஜ் போறோம் அவ இறக்கி விட உனக்கு எதுக்கு ரெண்டு வயசு இல்ல இவர் தானுங்க இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா நீ என்ன கண்ணாடி இது பிரேக் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி காலேஜ் போற கண்ணாடி அது ப்ளீஸ் 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 இல்ல 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 இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா ஒவ்வொருத்தர் வண்டியில உட்காரும் போது நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டுறமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நான் துணியில நம்ம வண்டி ஓட்டுறமா அதுவும் நடக்கலாம் அதுக்கு மேலையும் நடக்கலாம் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஒட்டிட்டு அனுமார் வேஷம் போட சொன்னமா ஏதோ குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டா டிரெஸ் மாத்திட்டு போப்பா அவங்க குழந்தை பிள்ளைங்க இவங்க குழந்தை பிள்ளைங்களா அவனுக்கு அறிவு இல்லாத காட்டு பண்ணீங்க அதுக்கு என்ன செய்ய சொல்ற நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன் யோ உனக்கு டிரெஸ் ப்ராப்ளம் தாமா இனிமே வராதியா உனக்கு பர்மனண்டா நானே ஒரு டிரெஸ் கொண்டு வரையா யார் ராணி ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க டிரைவர் டிரைவரா ஒரு டிரைவர் ஏன் சட்டை ஏன் பேண்ட் போட்டு நிக்கிற யார் உன்ன போற சொன்னது காளி அண்ணன் ஓ அந்த ஆள் ரெக்கமெண்டேஷனா அதான் அவர் மாதிரியே உனக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்கு சட்டையை கேட்டா கட்டா சட்டைய சட்டையை கேட்டா யார் சட்டை யார் பாடியில போடுறது குரு சண்டை கட்டு இதுவும் அவங்க இப்ப நான் ஓப்பனா கட்டா சீக்கிரம் அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு இனிமே இந்த மாதிரி தில்லுமுல்லு வேலை பண்ண ஒற்றேடி உன் சேப்பைய மாத்தி வந்துருமா என்னையா அது யாரு அது ஒரு அரலூசு இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பைசன் அது எனக்கு தூரத்து சொந்தம் சொந்தம்னா ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கா அதான் தூரத்து சொந்தம் அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க இது இடையில நடுவீட்டுல வச்சுக்க முடியுமா ஏன் ஏதாவது பண்ணிருச்சா கடிச்சிருச்சு அது லைட் கடி இருக்குதான் செய்யும் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா இல்லனா அந்த பைசனுக்கு உன்ன பெரிய கடி கடிச்சு வச்சிரும் எப்படி ட்ரெஸ் ஒட்டார போடுறா எதுக்கு நீ பாடி கட்டின வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில ஏறும்போது வலது காலை வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான் எழு வண்டிய லட்சுமி என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள் புரியல நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்னை அடிச்சு உதைச்சாங்களே அந்த அற்புத நாள் அது நடந்து இன்னையோட ஒரு வருஷம் முடிய போகுது அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு ஒண்ணு அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பர்சனாலிட்டியில வந்தேன் இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாங்க ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு கிடையாது அடிச்சா செத்து போயிடுவீங்க நினைச்சிருப்பாங்க லட்சுமி ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான் இதே வார்த்தைய பிரியா கிட்டயும் சொன்னீங்களா போட்டு குடுத்தாளா அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா சரி ஏன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு உங்க லவ் ஸ்டோரிய வேஸ்ட் பண்ணாதீங்க லட்சுமி என்ன சொல்ற இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போயிருக்கிறது
என் கல்யாண விஷயமா பேசட்டா? செவ்வா தோஷம் இருக்கிற பொண்ண எந்த ஆம்பளை கட்டிக்குவான்? லட்சுமி, எதுக்கும் கவலைப்படாத. செவ்வா தோஷம் இல்லை, எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன். இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்ட நீ புரிஞ்சுக்கிட்டா சரி வரேன். ஐயோ, கிருஷ்ணா நீ வண்டி தொடச்சிட்டு இதை வந்துடுற. போன காரியம் என்னாச்சு? என்ன உனக்கு என்னடா? இல்லண்ணே, லட்சுமி கல்யாண காரியமா போறீங்களா? அது என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன், நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு முன்னால ஓடி போய் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கு அதை கட்டிக்காதீங்கன்னு கரைச்சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா உனக்கு தான்டா சொல்றேன், கடிச்சு துப்பிடும் போயும். போன காரியம் என்னாச்சு? எதை பத்தி கேக்குறீங்க? மாப்பிள்ளை பாத்தீங்களா? அதுவா, பாத்தேன். ஆள் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்கள மாதிரி இருப்பாரா? உங்க வயிறு இருப்பாரா? கொஞ்சம் கம்மிதான். நிறம் உங்களை மாதிரி சிவப்பா இருப்பாரா? அதுவும் கம்மிதான். அப்புறம் ஏன் உங்களை மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க? லட்சுமி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கற நீ? தோ நிக்குது பாரு, இது மாதிரி தான் இருக்கும். இத பார்த்தா அத பார்க்க வேண்டாம். ஐயா, ச்சே, அப்ப எனக்கு அது வேண்டவே வேண்டாம். லட்சுமி கிட்ட என்ன பத்தி என்னடா சொன்ன? கையிடுறா மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, விட்டன பல்லு பக்கடா கழண்டுடும். நான் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? யார பார்த்து பல்ல உடப்பேங்கிற? நான் நினைச்சா உன்னைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் தெரியுமா? இறை உன்னை போட்டு கொடுக்குறேன். எவனோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான். அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒண்ணு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி அண்ணே, இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்க அண்ணே. லட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க. அது கிடைப்பான் தம்பி, ஆனா அந்த சம்பந்தக்காரன் முன்னால நாம பதில் பேச முடியாம கை கட்டி நிக்க வச்சுட்டானே. லட்சுமி ஜாதகத்துல ஒரு சின்ன குறை இருக்கு இல்லன்னு சொல்லல, அதை சரி பண்ணி மாத்தி எடுத்துட்டு போனா அதையும் அங்க போய் சொல்லி தலைமுடியை வச்சுட்டானே. அந்த கேப் மாறித்தனமான வேலையை யாரு பண்றாங்கன்னு இப்பதான் எனக்கு லைட்டா தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும். ஒரு புல்கை சட்டையை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு தான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் போறேன். நீ என்ன சும்மா போட லட்சுமி பாருமா, இந்த ஜாதகம் தோஷம் இதெல்லாம் சுத்த பொய்மா. எது எப்படி இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தினா இல்லையா பாரு. எனக்கு வேற எந்த கவலையும் இல்லப்பா. என்னோட கல்யாணத்துக்காக நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுலயும் ஓ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கிடைக்க வேண்டாமா? இந்த பாருமா, இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நீ கண் கலங்கினா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அண்ணே, என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? எஸ்டேட்ல எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, எனக்கு மனசு சரியில்லை, நீ மட்டும் போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன். லெட்டர் போடுறியா? உனக்கு எழுத்து தெரியுமா? உங்களுக்கு மட்டும் படிக்க தெரியுமா? அண்ணே சிரிச்சாச்சு, அண்ணே சிரிச்சாச்சு. அண்ணே, நீங்க இங்க இப்படி இருக்கும்போது நான் அங்க போனா எனக்கு எந்த வேலையும் ஓடாதுன்னு. சிரிச்ச உங்க முகத்தை நான் பார்த்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நிம்மதி தானே? அப்ப நான் போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா. ஃப்ரெண்ட், எஸ் நீங்க எத்தனை வருஷமா இவங்க கூட இருக்கீங்க? இந்த நாயங்க சட்டி எடுத்த காலத்துல இருந்து நானும் கூடவே இருக்கேன்ப்பா. ஓஹோ, அப்புறம் 10-25 வருஷம் சர்வீஸ் வருவில்ல? ஆமா, இது பெரிய மிலிட்டரி கேம்ப், சர்வீஸ்க்கு பதக்கம் கொடுக்க போறாங்க. அட ஏன்ப்பா நீ? குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு
சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எழுந்திரிச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் முட்டைக்கறி பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்சா முடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. சத்தியமா நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி வாங்கி தின்றுக்கிறியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கி திங்கலான்னு சொல்றியா? இங்க பாரு, நீ கலெக்டர் இல்ல டிரைவர், இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ், ஞாபகம் வச்சுக்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல. என்னை வா எதுக்கே? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திருவேன். இங்க பாரு, நீ டிரைவர் டிரைவர் டிரைவர், காலையில டிரைவர்னு கூப்பிட்டா எழுந்து சுடியாரணும். இவங்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய விதி ஆகி போச்சு. என்ன பண்றது, இந்த வீட்டுக்கு தான் எந்த நாய் வரமாட்டேங்குது. படியா சுகமா போத்திட்டு தூங்குறியா? இருவனை என்ன பண்றேன் பாரு. என்னடா நாயாவது, பெரிய மாமா கூப்பிடாரு வரா. அது மாமா என்னடா? இல்ல காவலுக்கு ஆள் வேணும் சொன்னீங்கல்ல, அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான் மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே. ஆமா, ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு இல்லையே? எனக்கு பயம் பயமா என்ன மாமா, ஒத்தையா விட்டாலே அஞ்சு பேரை சமாளிப்பான், இவங்கிட்ட போய் பயம்ங்கிறீங்களே. ஆம்பளை என்ன அப்படிதான் இருக்கணும், கருத்து மேட்ல இருந்து நெல் மூட்டை வீட்டுக்கு வர வரைக்கும் காவலுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. சரி போ, தோட்டம் எங்க இருக்கு தெரியுமில்ல? தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன் மாமா, நீங்க போங்க, நான் கூட்டு போய் கலத்து மேட்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன் மாமா. போங்க மாமா, போ மாப்ள. அது பாட்டி
எட்டு திருடங்களை பிடிச்சிட்டேன். இங்கதான் இருக்கிறாங்க, வாங்க. என்னடா முதலாளி, களத்து மேட்டில் இருந்த நெல் மூட்டையை திருடுறவங்களை அடிச்சு நூறுக்கு கட்டி எடுத்துட்டு வந்திருக்க. இறக்கி விட அவனுங்களே. ஓ வாங்கடா, இறங்கடா. முதலாளி மூட்டை மூட்டையா வண்டியில் ஏத்திட்டு இருந்தாங்க. திருட்டு நாயிங்க அப்படியே புடிச்சு அடிச்சு நுறுக்கி ஏன் வேட்டி அவுத்து கட்டி கொண்டிருக்கேன். இவங்கள பத்த திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த தம்பிங்கடா, அவங்கள போய் திருடன்னு சொல்லி அடிச்சு கட்டி கூட்டு வந்திருக்கேன். மூணு வேலை இந்த வீடு சோத்து கொட்டிட்டியே, அந்த திமிழ உனக்கு இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போகலையே, இப்பவே பொட்டிய தூக்கிட்டு போ. போடா போடா. நீ நின்றுடா. ஏண்டா இந்த ராத்திரில உங்க ரெண்டு பேருக்கு அங்க என்னடா வேலை? அது வந்து நெல்லு மூட்டை எல்லாம் குடோண்டு நெல்லு மூட்டையா? வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து தெண்ட சோறு சாப்பிடறது இல்லாம இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? கோபாலகிருஷ்ணா முதலாளி, இந்த ரெண்டு பயலை அடிச்சு வெளியே சொல்லுங்கடா. ஏன் தம்பிங்களை நாலு பேர் முன்னாடி கை நீதி அடிக்க அவர் யாரு? அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அடிங்க, கண்டிச்சு வைங்க. இனி அவர் கை நீட்டத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க கண்ணனா இருந்தா நீங்க தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? அண்ணனா, பெரிய அண்ணன். பத்து வருஷத்துக்கு மூத்தவரா இருந்து குழந்தையில இருந்து கைய புடிச்சு ஊட்டி வளர்த்தவரா இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் பத்து நிமிஷத்துக்கு முன்னால பிறந்திருக்காரு அவரை போய் அண்ணனுட்டு. ஆமாண்டி, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா இருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் அவரை வச்சிருக்கேன். யார் தப்பு பண்ணாலும் அவரை அடிப்பாரு கொள்ளுவாரு. அதுக்கெல்லாம் சம்பந்தம் நான் மட்டும் இங்க இருக்க சொல்லு. இவங்க இங்க இருக்கணும்னா அவர் காலில் விழுந்து அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு. யார் வந்து மன்னிப்பு கேட்க வேணாம். யாரு தப்பு பண்ணாலும் அறதான், அது என் தம்பியா இருந்தாலும் சரி. ஏடா பகல்லையே தோட்டத்து பக்கம் போகாத நீங்க ராத்திரில களத்து மேட்டுக்கு போய் வண்டியில நெல்லு மூட்டை ஏத்துறீங்களா? திருட்டு பசங்களா, போடா போ. ஏய் போடி உள்ள. இந்த வீட்டுல அவர் வச்சதான் சட்டமா? அவர் என்னமோ பெரிய மகாராஜா மாதிரி நீயும் புருஷன் கை கட்டிட்டு நிக்கிறீங்க. அக்கா இந்த வீட்டுல எல்லாமே அவர் சொல்லப்படிதான் நடக்குது. ஆளை பாத்தியா, இந்த வயசுல என் உடம்ப பயல்வான மாதிரி வச்சிருக்காரு. உன் புருஷன் என்ன வச்சிருக்காரு? உடம்பு முழுக்க பிரஷரையும் சுகரையும் தான். அக்கா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, மாமா திடீர்னு மண்டைய போட்டாருன்னு வச்சுக்க. நீயும் பிரியாவும் பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏதோ நாங்க சொல்றதை சொல்லி விட்டோம், பார்த்து படிச்சுக்க. சொன்னமல்ல அக்கா, தனியா யோசிக்குமா? நல்லா யோசி. அடி வேண்டாம், வாங்க. இந்த சோறு திங்கிலே உனக்கு இவ்வளவு திமிர் இருக்க? இன்னும் எங்களை மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உன்னை கையிலே பிடிக்க முடியாது. மெல்லறத பாரு, மாடு மாதிரி. இருங்க, சித்தி எப்பவுமே இப்படித்தான் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. அவங்க சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. உட்காருங்க, நீ போம்மா. உங்களுக்காக இல்லாட்டியும் எனக்காக சாப்பிடணும். லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பெரிய மாமா கூப்பிடற போ. நீங்க திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கீங்க. ஏன் சார், நீங்க முதலாளி அம்மா பரிமாறதான் சாப்பிடுவீங்களா? ஆமா, அதோட ருசியே தனிதான். நானும் இந்த வீட்ல ஒரு முதலாளி தான், நான் பரிமாறுறேன், சாப்பிடு. சும்மா சாப்பிடுங்க, இது என்னன்னே தெரியல. இத சாப்பிடு, இத சாப்பிடு, இத நீ பாத்துக்கவே மாட்டே, இதையும் சாப்பிடு. இந்தா தயிர் போட்டுக்கோயே, நல்லா சாப்பிடு. நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. கூப்பிடுவானுங்களா? யாரு? இந்த வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பானுங்களே, அவனுங்களை கூப்பிடு. ஜமீன் வீட்டுல இருந்து ஐயா வந்திருக்காருன்னு சொல்லு.
போய் கூப்பிடறாங்கன்னு பாத்துட்டு இருக்க போடா. யாரோ அது யாரோ ஜமீன் வீட்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரு இந்த சொட்ட தலையனா? முதலி யாரு வந்திருக்கா பாத்தியா? நம்ம பழைய முதலாளி வந்திருக்காரு. வா 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 வா. என்ன பாத்துட்டு நிக்கிற? தலையில இருக்க துண்டை எடுத்துடா. ஐயோ கும்பிடுங்க முதலாளி. முதலாளி வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்களே, உள்ள வந்து உட்காருங்க. நாய் கூட கால வைக்காது வாசல்ல. மனுஷன் வைப்பனா? அப்ப இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா முதலாளி? நான் ஜமீன்தார் பரம்பரையில பிறந்தவன். அந்த ஸ்டேட்டஸ வச்சுட்டு ஊர்ல இருக்கிற நாய் கண்ணுல நான் விரல் விட்டாடிட்டு இருக்கிறேன். எங்க கண்ணுல விரல் விட்டாட்டுன்னு எவனோ சொன்னானாமே, அந்த விரல் யாருன்னு விசாரிச்சு வான்மெண்ட் போலான்னு வந்தேன். ஏய் அந்த எண்ணெய் எந்த பரவேஷ் நாய்க்காவது இருந்தனா பட்டை களை போடுவேன். படவா ராஸ்கல். அப்போ அடிச்சு நொறுக்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன கூட ஒரு அள்ளக்கை வரும்போதே தெரியலையா முதலாளி? இது கிட்ட பேசி ஏன் டாக்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த மேட்டர் நத்தையும் சொல்லிட்டு கிளம்புங்க. ஏய் அந்த ஜமீன் வீடு எங்களுடைய பரம்பரை சொத்து, அதை நீங்க ஏதத்துல எடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலாம் தான் வந்தேன். ஓஹோ அதான் விஷயமா? இவ்வளவு தூரம் வந்து நீங்களே நேர்ல கேட்டதுனால நானும் நேர்லயே விஷயத்த சொல்லிடுறேன். அந்த வீட்டை இடத்துல எடுக்கத்தான் போறோம், என்ன விலை கொடுத்தாவது வாங்கத்தான் போறோம். இழைச்சிங்க. ஏய் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிற யோகிதா உங்களுக்கு இருக்கா? நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்திருந்த நாயக. என்னது இப்ப யாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கவங்களை கேட்டுப்பாரு தெரியும். அவ்வளவு மான வருஷம் பாக்குறீங்க, அப்புறம் எதுக்காக பங்காளி சொத்து ஏலத்துக்கு வருது? காப்போட்டா பேசுறேன். ஆமாடா. ஏய் கோர்ட்டு வாசப்படியாரா பெரிய மனுஷனா இல்லடா? ஒரு பெரிய மனுஷன் இருந்தா கோர்ட்டு கேஸ் ஜப்தி அமீனான வரத்தாண்ட செய்யும். அதுக்காக உங்களை மாதிரி அன்னக்காவடி பசங்களையில அந்த வீட்டை ஏலத்துல எடுக்கணும்? ஏய் என்னையும் மீறி நீங்க ரெண்டு பேரும் ஏல எடுக்க வந்தீங்க மகன, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வேடிக்கை. இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல கிட்ட கை கட்டி சேவம் பண்ண பசங்க தாண்டா, பந்தயத்துல மாடு மாதிரி பசங்க தானே. இன்னைக்கு பணம் காசு வந்த உடனே பந்தா கட்டுறீங்களா? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பென்ஸ் வாங்கி வீட்டுல நிறுத்திட்டா பெரிய மனுஷன் ஆயிருங்களா? டியூன் பிரதர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு நாளைக்காவது நான் தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க வைக்கிறனாலே பாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு வாசப்படையில் நின்றுட்டு ஐயா சாமி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க கெஞ்சல. என் பேர் மைய கவுன் இல்லடா. டே வண்டி ஏறா, வண்டி ஏறா, வண்டி ஏறுனே இப்படி விஷயம் எடுக்கிற. டே நிறுத்துறா. டே வரானு சீக்கிரம் எடு. டே ட்ரெயின்ஸ் உங்களை பின்னடா. நானு ஏன்னு சவுண்ட் விட்டு ஓடிட்டான். நின்னா அடி விடுவோன்னு அவனுக்கே தெரியும். நாம அந்த ஜமீன் வீட்டை ஏலத்துல எடுக்கிறோம். ஆமா, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, எவை எதிர்த்து கேட்டாலும் சரி, விடக்கூடாது. உங்களுக்கு எதிரி இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? அந்த தாடிக்கார ஒருத்தன் தான். யார சொல்ற? அவன் தாங்க அந்த மணியக்க வேண்ட. என்னன்னா எப்ப பார்த்தாலும் அவன் நமக்கு இடைஞ்சலாவே இருக்கான். ஆமாங்க, இந்த வீட்டை குறிப்பா ஏல எடுக்கிறதுல அவன் உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருப்பான். ஆடு மாடு மேய்ச்சு முறவாசல் செஞ்சு நீங்க பண்ணையத்துக்கு இருந்திருக்கீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்ந்து சேர்த்த உடனே அந்த வீட்டையே வாங்கலாம்னா விடுவானா? அவன் ஏற்கனவே உங்க ரெண்டு பேரை பத்தி தெரு தெருவா மைக் செட் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். உங்க ரெண்டு பேரு கையிலயும் சட்டியை கொடுத்து வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்காம விடமாட்டானா? விட மாட்டேங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா பிறந்தீங்க, இருக்காங்க ஜோடியாவே உங்களை பிச்சை எடுக்க வைக்க முடியுமா? ஐயா ஒரு காலத்துல நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுத்ததும் வாஸ்தவம் தான் எடுத்திருக்கிறீங்க. அதையே இப்போ மைண்டன் பண்ண சொன்னா எப்படிங்க முடியும்? அதை விடுறா. விட முடியாது. கோர்ட்டு போறது சரி விட்டுட்டேன். டேய் அந்த வீடு என்ன விலைக்கு போகும்? அது என்ன கஷ்மால 10 16 இருக்கும். 25 லட்சம் போகுங்க. 25 லட்சமா? அது உனக்கு எப்படி தெரியும்? ஏய் தக்கல்டியா, ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்திருக்க. குவாலிபிகேஷனை மெயின்டைன் பண்றீங்களா? 25 லட்சம் போகும். அப்படின்னா 25 லட்சம். நீ அதே தான் சொல்றிய. டேய் மாமா, அப்ப 20,01,000 எழுது. சரி மாமா. யார் பேருக்கு எழுது? என் பேருக்கு. எது எழுத வேண்டான்னு சொன்னங்க? அதான பார்த்தேன், எங்க ரெண்டு பேர் பேருக்கு எழுது. வேண்டாண்டா, அண்ணன் பேர்ல எழுது. தம்பி ரெண்டு பேர் பேர்ல இருந்தாலும் சரியா இருக்கும். அண்ணே அந்த ஜமீன் வீடு உங்க பேர்ல தான் இருக்கணும். சரி, யாரு பேர்ல இருந்தாலும் என்ன எழுது எழுது. ராமசாமி நாயக்கர் 10 லட்சம். ராமசாமி நாயக்கர் 10 லட்சம். சரவண முதலியார் 12,60,000. சரவண முதலியார் 12,60,000. பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20,01,000. பெரிய ஜமீன் பெரிய தம்பி 20,01,000. மணி அக்கவுண்டர் 20,02,000.
மணி அக்கவுண்டர் 20,02,000. டேய் பசங்களா, என்ன ஏத்தாடா ஏல எடுக்க வந்தீங்க? இப்ப பாத்தீங்களா மேட்டர் எப்படி மாறி போச்சுன்னு? கோட்டே, ஏய் டைம் வேஸ்ட் பண்ற, மணி எடுத்து தெரியா? இருங்க சார், இன்னொரு கவர் இருக்கு. இன்னொரு கவர் இருக்கு. ஜமீன் சின்ன தம்பி 25,00,000. ஜமீன் சின்ன தம்பி 25,00,000. ₹20,01,000 நம்ம குறிச்சிருக்கோம். பணிய கவுண்ட 20,02,000 குறிச்சிருக்கா என்ன அர்த்தம்? அப்போ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் நாம குறிச்ச ஏல தொகைய அவங்கிட்ட சொல்லி இருக்கணும். இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா இவனுங்களுக்கெல்லாம் தெரியாம ஏற்கனவே நான் உன்னை குறிச்சு வச்சிருந்தேன். ஏடா இந்த வீட்டு உப்ப தின்னுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சது யாரு? காளி, நான் இவ்வளவு வருஷமா இருக்கிற உங்களுக்கு துரோகம் பண்ணுவீங்களா? உன் பக்கத்துல நிக்கிறான அவன். ஐயோ இல்ல முதலாளி, அந்த மாதிரி துரோகம் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். ஏடா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இல்ல மாமா, இந்த வீட்டுல நடக்கிற எந்த சமாச்சாரத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன் மாமா. ஐயோ மாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்க ரெண்டு பேரையும் உங்க கையாலேயே கொண்டு போட்டுருங்க. அதுக்காக இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. இந்த காரியத்தை செஞ்சது யாருன்னு ஒரு நாளைக்கு எனக்கு தெரியத்தான் போகுது. மாவன அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. போகடா போகடா. மாடு குளிதாரி இந்த தண்ணி குடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருங்க. டேய் காஸ்ட்லி சாரை ₹2,000 கொடுத்து வாங்கி வச்சிருக்க, அதை கழனி தண்ணியோட கம்பேர் பண்றியா? இல்லீங்க, பாட்டிலே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள எப்ப க்ளோஸ் பண்றது? ஒரு 10-30 அடி ஆளுங்களை அனுப்பி அனுப்பி செருப்பால் அடிச்சாளுங்கன்னா துண்டை காணா துணியை காணா ஓடி வர்றதா? டேய் நம்ம பாடி கண்டிஷன் ஊருக்கே தெரியும்டா. நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தபடிதான் ஃபைட் பண்ணோம். பாடி ஃபைட் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதரா? மென்டல் ஃபைட் தான் நம்மளுக்கு சரியா வரும். அது நம்ம கிட்ட இருக்காங்க. சரி, அது யாரு கிட்ட இருக்குதோ அவங்க போய் வேலை செய்ய. இல்ல பரவாயில்ல, நீ கிளம்பு. இல்ல நீ கிளம்புடா. டேய் என்னதான் ஒரு ஜமீன்தார் நொந்து நூலாகி போயிட்டான்னு வையே, அவன் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவனு ஒரு ஜமீன்தாரா இருக்கணும். அதான் ஜமீனுக்கு மரியாதை. நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்தவனுங்க, இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது ஊருக்கு எடுத்து கொடுத்த நாயிடா. இன்னைக்கு பணக்கார சேர்ந்தவனே ஜமீன்தார் ஆகிட முடியுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நாய்களை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊருக எனக்கு வைக்கல. ஐயா ஏன் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க? அப்படியா? கூடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற. இதுதான் அவருடைய மெண்டல் சேலஞ்ச். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரியா, எப்படி இருக்க? என்னமா கடைய ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு வந்துட்டியா? சார் நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போன்ல கூட காண்டாக்ட் பண்ணேன். பரவாயில்ல, இங்கேயே பாத்துட்டேன். நான் சிஏ பண்ணலான்னு இருக்கேன். ரெஃபர் பண்ண கொஞ்சம் புக்ஸ் வேணும் சார். வெரி குட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சோட போனது இல்லம்மா. இந்த ஊர்ல இருக்கிற டாக்டர்கள் வக்கீல்கள் எல்லாருமே எங்கிட்ட படிச்சவங்க தான். உனக்கு என்ன புக் வேணாலும் நான் தரமா. யாரு? கோபாலகிருஷ்ணனா? ஆமா சார், அவர் எங்க டிரைவர். இல்லம்மா, காலேஜ்ல இவனே என்னோட ஸ்டூடெண்ட்மா. சார் இவர் காலேஜுக்கே போனது இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானோ கோபாலகிருஷ்ணனை மறக்க முடியுமா? அவன் கூட ஒரு நாள் பழகினவங்க கூட அவனை மறக்க மாட்டாங்க. 3 வருஷம் கிட்ட படிச்சவனாச்சே, நான் மறந்துடுவேனா? காலேஜ் டேஸ்ல பெரிய ஹீரோமா அவன். என்னடா பேஷன் இது? உன்னை ஒரு பேங்க் மேனேஜராவோ பெரிய பிசினஸ் எக்ஸிகியூட்டிவா வருவேன்னு பார்த்தா இப்படி நிக்கிற? படிப்பு மட்டும் போதாது சார், தலையெழுத்து கூட நல்லா இருக்கணும்ல. டேக் இட் ஈஸி, எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ சார். அம்மா பிரியா, இவன் யார் தெரியுமா? பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டருடைய பேரன். அவன் நிலைமையை பாத்தியா? பிரியா அப்பா கிட்ட சொல்லி உங்க கம்பெனில உனக்கு நல்ல வேலை வாங்கிட்டமா. பாத்துமானா? திருட்டு நாய, ஏண்டா ஊரையும் பேரையும் மாத்தி சொல்லி எங்க கூட இருந்து கழுத்த இருக்கலாம் நினைச்சியா? மணிய கவுண்டங்கிட்ட எங்களை காட்டி கொடுத்தது நீ தானடா நாயே. ஐயோ சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யார ஏமாத்தல. நாங்க குறிச்ச ஏறத்தோட மணிய கவுண்டனுக்கு எப்படா தெரியும்? இனி நடிக்காதீங்க. அந்த டெண்டர் விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்லல. வாய முடிடா நாய். டேய் ஆட்கள்,
அப்பா பாவம் அவரை விட்டு சொல்லுங்கப்பா. எடுத்துக்க, எடுத்து தொலைய போறா, தூக்கி வெளியே போடுங்க அவன. திருட்டு நாயன் நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காட்சி இப்படி தெருவில் ஊத்துவானுங்கன்னு, அதே மாதிரி காட்சி ஊத்திட்டானுங்களே. இந்த நாய்க்கு தான் காம்ப்ளெக்ஸ் பிடிச்ச நாய்களாச்சே, தனக்கு மேல ஒருத்தன் படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. இதுல நீ பெரிய இடத்து பையன் வேற தெரிஞ்சிட்டானுங்க, சும்மா ஊடுவானுங்களா? காட்சி ஊத்திட்டானுங்க உன்னையே. இந்த காட்சி காட்சி இருக்கிறார்களே, உன்னை வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன என்ன காய்ச்சி காய்ச்ச போறார்களோ தெரியலையே, அப்படியே நகர்ந்துட்டே வந்திருக்கண்ணா. படிக்கட்டு கதவை சாத்துறதே. எங்க படிக்கட்டுல இருக்க கதவை போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படியே. ஏய், என் வீட்டுக்கு நீ ஜெயரபி சொல்றியா? குடிச்சிருக்கிய? அதான் எனக்கு சேர்த்து நீங்க குடிச்சிருக்கீங்களே. இந்த கோபலட்சுமி இருக்கானே, யாரு? டிரைவரு. பெரிய ஜமீன்தார் சேனாதிபதி கவுண்டரோட பேரனா? ஏய், அவரு பேரனா இருந்தா இவனை கிட்ட வந்து எதுக்குடா அவன் டிரைவர் வேலை பாக்கணும்? நல்லவன மாதிரி நடிச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் கவுத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சிருப்பான். அவன் எதுக்குடா என்ன பழி வாங்கணும்? 18 வருஷத்துக்கு முன்னால பெரிய ஜமீன்தாரோட சொத்தை அல்வா கொடுத்து நீங்க சுட்டீங்கல்ல, இப்ப அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்கலாம்னு நினைக்கிறான். அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல. ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்களா, அல்லது நீயே சும்மா பேசி என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கலாம்னு பாக்குறியா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் நடுத்தருக்கு கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னீங்கல்ல. சொன்னா பின்னா தண்ணிய போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஐயோ சாரி மை சன், நான் 24 மணி நேரம் டைட்டா இருந்தாலும் நீ பிரைட் ஆகிற. நீ போய் அந்த கோபாலகிருஷ்ணன் கரெக்ட் பண்ணி கொண்டு வா. போ. ஓகே பட்டா. டேய், ஊர்காய வச்சுட்டு போடா, நாய் அடிக்க போகுது. நாய சின்ன முதலாளி, பெரிய முதலாளி, நீங்க ரெண்டு பேரும் தைரியமான ஆம்பளையா இருந்தா இப்ப வந்து மோதி பாருங்க. அப்ப நான் தனியா வந்த போது என்ன ஆள வச்சு அடிச்சேங்க இல்ல, இப்ப நான் ரெண்டு ஆளா வந்திருக்கேன், தைரியம் இருந்தா மோதி பாரு. மோதி ஏற்கனவே வாங்கினது பத்தலையா, இன்னும் வேணுமா உனக்கு? இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணேன்னு தானே என்ன ஆளை வச்சு அடிச்சேங்க. அப்படி ஒரு குணம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க பரம்பரைக்கே இல்ல. என் குடும்பம் என்ன ஒன்ன மாதிரி புதுப்பணக்காரன் நினைச்சியா? தலைமுறை தலைமுறைய ஜமீன் அந்தஸ்தோட வாழ்ந்தவங்கடா. ஏதோ போதாத காலம், கோர்ட்டு கேஸ் ஜப்தின்னு எல்லாம் போயிடுச்சு. இப்ப நீ ஏலத்துக்கு எடுத்த ஒரு ஜமீன் வீடு, அது யாரு வீடு, எங்க வீடுயா? அவ்வளவு பெரிய வீடு என் சொத்தை எல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பா பாட்டி தங்கச்சின்னு 7-8 உருப்படிங்கிற ஓட்ட வீட்டுல கிடக்குதுங்க. அதுல அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது வயர் நிறைய போடத்தான். படிச்ச படிப்பு அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு ஓம் வீட்டு டிரைவர் வலிக்கு வந்த கஷ்டப்பட்டா கூட மானம் மரியாதை அந்தஸ்தோட வாழணும் நினைக்கவனா? உங்களை ஏமாத்தி ஏல தொகையை வெள்ள சொன்னது நானும் நம்பிட்டு இருக்கேங்க. அது யாருன்னு இப்ப காட்டுறேன். காலையில தூக்கிட்டு வாழவன எல்லாம் இந்த சொட்டதாய் பண்ண வேலைங்க. சொல்றா, சும்மா அடிக்காதீங்க. பின்ன உன்னையெல்லாம் டிக்கெட் போட்டு அடிப்பாங்க. சொல்றா, நீங்க 2,01,000 ஏல தொகையை குடுத்தீங்களே, அதை என்கிட்ட சொன்னதே இந்த ராமு தான். முதலாளி கூட்டிட்டு போய் உத்தரம் கொடுத்து படுக்க வை. பாப்பா வா. ஓகே வா. ஓகே வா, நெஞ்சில் சாயாத வா. கத்தாதையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத.
எங்க மூஞ்சி காட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி மூஞ்சில முட்டை புரோட்டா போட்டுருக்கானுங்க. ஒரு நாள் காய்ச்சலயே நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி காய்ச்சி இருப்பானுங்க போட்டுருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது? ஓ பிகர்மா, ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. இப்படியா ராத்திரில குடிச்சு சொல்லி கலாட்டம் பண்ணுவாங்க? அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும். இல்லையா பேபி? பார், எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல, அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். அம்மா நீங்க என்ன இங்க? இத உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. கிருஷ்ணா சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட்டு தான். எந்த ரூட்டு? லவ்ஸ் ரூட்டு. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும். அதுல பெரிய பொண்ணு பணத்தை கொண்டு கொடுக்குறா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கலெக்ஷன் தாண்டி ஒரு உண்டியல ஒன்னு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஹேய், என்ன கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டுருக்க? சாரி டப்பா, நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு, பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம கம்பெனிலேயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாங்கதான் இந்த விஷயத்த அப்பாட்டு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கோங்க. ரொம்ப புள்ள கொடுத்து வாங்கிக்க. அட வாங்க, அட வாங்க, அட வாங்க குடும்பம். அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அள்ளிக்கலாம். சரி கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. ஈ, எவ்வளவு வசிங்கமா இருக்க. டேய், வர வர உன்னுடைய இம்சைனால தாங்க முடியலடா. முதல்ல பிரியாவ ரூட் விட்டுட்டு இருந்தான், இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டு இருக்கான்டா. தேவாஸ், நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா கொடுக்குற. முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. ஏய், அல்வா கொடுக்கறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஹோட்டல்ல கிடைக்கிறது ஆளாளுக்கு ஓடி வர்றீங்க. டேய், நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க வேணாம்டா. எவ்வளவு பணம் செலவாகும் பரவாயில்ல, முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவ ரூட்டு விடுற விஷயம் உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட்டு விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலுங்க இல்லாதவன் எந்த பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தன? அவன் ஐயா சாமினு ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியாவா இருக்கே. பொறு பொறு, உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா. இதுதான் எங்க அம்மாவோட ரூம். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் இந்த ரூம்குள்ள வருவோம். ஆனா இப்போ இங்க இருந்துதான் என்னோட அம்மா. நான் கல்யாணம் பண்ணிட்டு போறவரே இவங்களும் பாக்கணும்னுதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது வந்து என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். என்ன நினைக்கல? அவதான் கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல. நானும் அப்படிதான்.
இதெல்லாம் அவ்வளவு பெருசுபடுத்த மாட்டேன். ஆனா இது அப்படி இல்ல, என் மனசு திறந்து எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். அது இது மாதிரிதான், என் மனச திறந்து எழுதியிருக்கேன். பதில் கடிதம். நீங்க இன்னும் அதை பிரிச்சு படிக்கவே இல்லையே. பிரிச்சு படிக்கல, ஆனா கொடுத்த சேஃப்டிக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா என்கிட்ட கொடுங்க. இல்ல, நீ உன் மனச திறந்து என்ன எழுதிருக்க, அந்த அளவுக்கு என் மனச திறந்து நான் எழுதிருக்கேனா, அதை பார்த்துட்டு அப்புறமா கொடுக்குறேன். கொடுங்க, போங்க. நீ போ குட்டிமா. என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு லக்ஷ்மி எழுதியது. இதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு பிரியா எழுதுவது. இத்தனை நாட்களில் என் மனதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா, இது சூப்பரோ சூப்பர். ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரா கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளு பொண்ணு கொடுத்தா நீ ஆளு பொண்ணு கொடு. ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, பொம்பளைங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாருன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாளுன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கைய புடிச்சு இழுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வரவெல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார், டிரைவர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போக போறியா, இல்ல பொழப்பு கெடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டி. ஐ ஆம் கோயிங் டி டேக் டி நெக்ஸ்ட் டூ இட் டி. சிக்னல்
ஒட்டிக்கொண்டாய். எனக்கு தெரிஞ்சு இல்லீங்க. சரி, நாங்களும் பையனை பத்தி விசாரிக்கிறோம், அப்புறம் ஆக வேண்டியதை பாப்போம். விசாரிச்சு பார்த்ததுல நல்ல பெரிய இடமா தான் இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் அமைச்சிருச்சுன்னு வச்சுக்க, நீ போற இடத்துல ராணி மாதிரி இருப்பம்மா. லட்சுமி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க, உன் முகமே சரியில்லையே. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா, நீ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்க, அதை போய் வேணான்னு சொல்ற? பெரிய வீட்டுல வச்சு ஒரே நாள்ல ரெண்டு கல்யாணம், லட்சுமிக்கும் பிரியாவுக்கும். அவ கல்யாணம் ஏற குறைய முடிஞ்ச மாதிரிதான், இவனுக்குதான் மாப்பிள்ள தேடணும். என்னடி, நான் ஊர்க்கதைய பேசிட்டு இருக்கேன், பேசாம இருக்க? ஆமா, நான் ஏதாவது சொன்னா அப்படியே கேட்டு போறீங்க. இந்த 20 வருஷத்துல இது வரைக்கும் உன் பேச்ச நான் கேட்கலதான். இதையாவது கேட்டு செய்யலாமே நினைச்சேன், அதையும் வேண்டாங்கிறியா? சரி விட்டுரு, நீ சொல்லுமா, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா? ஆள் எப்படி இருக்கணும் சொல்லு, கொண்டாந்து நிறுத்துறேன். சொல்லட்டுமாப்பா? சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் பேச்சு மாற கூடாது. நீ சொல்லம்மா. அப்பா, என்ன கட்டிக்கு போறவரு கலெக்டராவோ டாக்டராவோ இருக்கணும்னு ஆசைப்படல. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் கண்ணுக்கு லட்சணமா என்ன புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும். மொத்தத்துல நம்ம கோபாலகிருஷ்ணன் மாதிரி டிரைவர் வேலை பாக்குறவரா இருந்தாலும் சரி. யாரு கோபாலகிருஷ்ணன்? போயும் போயும் ஒரு டிரைவர் பையனா இந்த வீட்டுக்கு மாப்பிளை ஆக்கணுமா? அவருக்கு கட்டி கொடுக்கறது பதிலா உன்ன வெட்டி பொலி போட்டுருவேன். என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன்ப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்கிட்ட எப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த விஷயம் தம்பிக்கு தெரிஞ்சது, உன்னை வெட்டி கொன்னுடுவாங்க. ஒண்ணு ஒத்த பிள்ளையாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா பிடிவாளமா பிடிக்க? சார், காயில் அப்பளன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை பொண்ணு பொழிச்சு போடுவேன். கடைசியா சொல்றேன், அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனுக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன். அப்பா,
எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது இந்த கோபாலகிருஷ்ணனோட தான் நடக்கும். ஊத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்கார பையன் அவனும் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அவனுக்கு கட்டி கொடுப்பேன், உன்னை கழுத்து நிறுத்தி கொன்னுடுவேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான் நடக்கும். என்ன திமிருந்தா என்கிட்ட எப்படி பேசுவேன்? நீ கொடுக்குற செல்லம் தாண்டி உள்ள வளர்க்கறான் புள்ள. பொம்பளை புள்ள பொறுப்பா வளர்க்கணும். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவாங்க. என்னாச்சு உனக்கு? என்ன விட்டுங்கப்பா, யாருக்குமே என்ன பிடிக்கல. அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? காளி உள்ளவா? முதலாளி கதவு மூடி தாப்பா போடு போடு. தாப்பா போடுற, கதவு தரடி, கதவு தர, கதவு தரடி. முடியாது, நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா முதலாளி மத்தபடி ஆள் நல்லவங்க. அவன் நல்லவனா இருக்கிறதுனாலதான உன்ன கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி என்னடா, அவனையேதான் கல்யாணம் பண்ணிக்கு அடம் பிடிக்கிறான். அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷங்க முதலாளி, அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும். முதலாளி ஆள் நல்லவன் தாங்க, மத்தபடி இந்த பணங்காசு அந்தஸ்துன்னு பார்த்தா உங்களை விட ஒரு ஒன்றரை படி கம்மியா தாங்க. பணங்காசு அந்தஸ்த விட என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் தம்பியை கூட்டிட்டு வா, எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இந்த கூட்டி வரேங்க. எங்கடா அந்த பிரதேச நாய்? கண்ட பொறிக்கு நாயெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உன்னை உடைக்கணும். என்னப்பா இவன் கொண்டு வந்து விட்டானே டிரைவர், அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் நம்ம வீட்டு பொண்ணையே லவ் சுட்டுருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? கட்டினா அவனைத்தான் கட்டுவேன்னு 3 லட்சம் மாதிரி சொன்னால என்கிட்ட சொன்னதா? உங்ககிட்டயும் சொல்லிருக்கேன். உங்ககிட்டயும் சொன்னாரா? அத கேட்ட பிறகுமா நிக்கிறீங்க? வாங்க இப்பவே அவனை வெட்டி பலி போட்டுவோம். நிலையா, அவன் மட்டுமா தப்பு பண்ண? நம்ம பொண்ணு தான் தப்பு பண்ணது, ரெண்டு பேரும். அவனை மட்டும் வெட்டி போட்டு என்ன பண்ண போற? சரி அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? அவனுக்கு என்ன குறைச்சல்? ஆளு நல்லா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாவும் இருக்கான். என்னென்ன பணம் காசு இல்லைங்கிற குறைய தவிர வேற என்ன குறைச்சல் அவனுக்கு? அண்ணே பணம் காசு போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஐயோ அண்ணா, நீங்க என்ன? அவ விருப்பப்படியே அவனுக்கு கட்டி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, போயும் போயும் டிரைவரா, 4 பேர் பார்த்தா காரி துப்பு. அண்ணே துப்பட்டுண்டா, எவன் வேணாலும் துப்பட்டும். எவன்டா அந்த 4 பேரு? அன்னைக்கு நாம கஷ்டப்பட்டு போது 4 பேரும் என்ன பண்ணா? பணம் கொடுத்து உழவுனானா? இல்லையே. நமக்கு இந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு? நாம உழைச்சு முன்னேறினதுனால வந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு அவனும் உழைச்சு முன்னேறிட்டு போறான். அவனே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் நடக்கணும். முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, ஓ முடிவு என்ன? நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது நான் மறுத்து பேசிருக்கேனா? அதுக்கே இப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்ற, கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றது எனக்கு சம்மதம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணுல, அது இல்ல, நான் தூக்கம் எது ராத்திரி களத்து மேட்டு காவலுக்கு போறதுனால அசந்து தூங்கிட்டேன். ராத்திரில களத்து மேட்டுல காவலு, பகல்ல டிரைவர் வேலை, நேரம் கிடைக்கும் போது உனக்கு லவ்ஸ் வேறைய. ஐயோ அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது முதலாளி. அதையும் என் பொண்ணு சொன்ன. அது சும்மா லட்சுமி ஒரு தமாஷுக்கு. எனது தமாஷா?
காதல் அது இதுன்னு ஆசை வார்த்தை கட்டிட்டு மோசம் பண்ண பாக்குறீங்க. உங்க வீட்டுல பையன் வந்திருக்காங்களே, அவங்களை வர சொல்லு. முடியாது. ஏன்? அவங்களுக்கு நடக்க முடியாது, உடம்பு சரியில்லை, எல்லாரும் படுத்து படுக்குதா. அப்படின்னா சட்டை போட்டு வண்டியாடு. பேச வேண்டியது அவங்க கிட்ட பேசுறோம், வாசிக்கிறோம். என்ன இது சாஞ்சு போன குடிக்க மாட்டேன்? வேற எல்லாம் கவனிக்காத. என்ன பெருசு வந்து சத்தம் போட்டு போச்சு, அதை நினைச்சு பயந்துட்டியா? அது எதுக்கு உன்னை வீட்டுக்கு வர சொல்லிச்சு தெரியுமா? உன் கல்யாணம் மேட்டர் பேசத்தான். ஏன் கல்யாணமா? ஆமாப்பா சொல்றேங்க. பெருசும் சிறுசும் சேர்ந்து லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. வேட்டிட்டு மேல கட்டு. இந்த காட்டு எருமைங்க இருக்குது, அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இதுகளும். எப்படி இருக்கு மேட்டர்? இதெல்லாம் எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்? இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம். உன்னத்தான் லவ் பண்றேன், உன்னத்தான் கட்டிக்க வேண்டும், ஒத்த காலில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடும்பி பிடிச்சி நாலு அப்பா அப்பி இரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இத்தனை உதவி அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு? எல்லாம் உனக்காக தான். கண்ணா ஆனந்த கண்ணீரா? நான் தொடச்சுக்க. அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கே. இல்லன்னா நீ படிச்ச படிப்புக்கு பிகாம் எல்லாம் ஒரு படிப்பாட வச்சுட்டு தெரு தெருவா அமைஞ்சிருக்கிறிய. அதுக்கு பேங்க்ல என்ன கிளர்க்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அதெல்லாம் ஆவறது இல்ல. இந்த பாரு, நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. ஓ, மறுபடியும் இந்த வீட்டு ஒரு சுத்தி பாக்குறியா? இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல உன்ன மாப்பிள்ளையா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா போ, பாத்துட்டு போகிறா. ஜீசஸ், இது ஜீசஸா? அவரையா நீ கூப்பிட்ட? ஏ, நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸுக்கு என்ன சம்பந்தம்? ஏ, என்னையா பயமுறுத்துற? நீ யாரு முதல்ல சொல்லு? கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? சர்ச்சிலயா, மசூதிலயா, பெருமாள் கோயிலயா? அடங்க அப்பா குழப்பா, நீ ட்ரெஸ் போட்டு வா. அண்ணே, கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு விஷயத்த பேசிட்டுமா? இப்பதான் அவரை பார்த்து பேசிட்டு வர. பேசிட்டீங்களா? நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பேசுறீங்களா? அப்ப நான் ஒண்ணு பேச வேண்டாமே. நீ ஒண்ணு பேச வேண்டாம். நம்ம வீட்டு கல்யாணம், நீ பேசினான, நான் பேசினானே, எல்லாம் ஒண்ணுதானே. இதுதான் உங்ககிட்ட பிடிக்க சொல்ல. என்ன எதுவுமே செய்ய விடாம எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்களே செய்வீங்க. தம்பி, எப்பவுமே நல்ல சமாச்சாரத்தை தள்ளி போடக்கூடாது. இப்பவே நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்களை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். கிளம்பு. ஐயோ, மறந்தே போயிட்டேன். என்ன தம்பி? ஃபேக்டரி விஷயத்துக்காக நம்ம பெரிய ஆபீசர் வரேன்னு இருக்காரு. அவர் வர்றப்ப நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போனா தப்பா போயிடும். அதனால கல்யாணத்தை நீங்க பேசி முடிச்சிருங்க, ஆபீசரை நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அம்மா, அண்ணா வந்துருச்சுமா? அம்மா, பாட்டி, பெரிய பாட்டி, இது தங்கச்சி. சரி உடே, ஒண்ணு மிஸ் ஆன எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறிய. அம்மாஸ் குரூப் ஓகே, அப்பாஸ் குரூப் எங்க? தம்பி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. இவனை பார்க்கதான் அப்பாவும் தாத்தாவும் அங்க போயிருக்காங்க. கோபாலகிருஷ்ணன், அவனோட அப்பா நானு, என்னோட அப்பா இவரு, இவரோட அப்பா அவரு. உங்க வீட்டுல அப்பாக்கள் மட்டும்தானே, பிள்ளைங்களே கிடையாத? ஏன் இல்ல, என்னோட பிள்ளை இவன், இவனோட பிள்ளை அவன், அவனோட பிள்ளைதான் அவன். கோபாலகிருஷ்ணன் உள்ள வாங்க. இதுதான் மக பிரியா, உங்களோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்காவா? என் பையன் 6 மாசமா எங்க ஊர் பக்கமே வரல. பெத்த தாய் தப்ப எங்களை கூட பாக்க வரலீங்க. ஏன்? உங்க பொண்ணு இப்படி மகாலட்சி மாதிரி இருந்தா எங்க லட்சணத்தை பார்க்க வருவானுங்களா? ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு, கிருஷ்ணனும் ராதையும் போல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் என்ன? நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். கோபாலோட அப்பாவும் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்னு பார்த்தேன். இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். நாங்க அவர்கிட்ட சொல்றோம். நம்ம வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, இந்நேரம் என் தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான். அப்ப நான் போயிட்டு வரேன்.
அப்ப பேசினபடி பேசின முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஓ நாங்க வர்றோம் வர்றோம்மா வாங்க. அதான் அண்ணனே வந்துட்டார. இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் அது போயிருங்க. ஆனா அந்த வம்சாவளி பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான முக்கியம். அந்த வகையில பார்த்தா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு வகையில சரிதான். என்ன அப்பா கோபாலகிருஷ்ணன் கூட்டிட்டு போலாங்களா? எதுக்கு வண்டியில போய் இறங்கிங்க? எதுக்கு வண்டி? அவங்க காலன் நொண்டியா? நடந்தே போட்டு நீங்க புறப்படுங்க. கோபாலகிருஷ்ணா ஒரு பேர்ல இத்தனை சேஞ்சாடா சாமி. வந்துட்டுங்க. கோவிலுக்கு போகணும். வா வந்து முன்னாடி உட்கார். காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி, வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி.
மாப்பிள்ளை சரி சரி, இப்ப எங்க போனோம்? எங்கேயும் வேண்டாம், ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு தான் வரிசென்னே. என்ன பேசுறது? நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவோ மேட்டர் இருக்கே. கல்யாணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர்ல கோட் எடுக்கணும், எனக்கு எந்த கலர்ல சாரி எடுக்கணும், எல்லாத்தையும் விட நம்ம ரெண்டு பேரும் எங்க ஹனிமூன் போக போறோம், இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கே. ஹனிமூனா? நாம எதுக்கு ஹனிமூன் போறோம்? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நாம தானே ஹனிமூன் போனோம். உனக்கு அந்த கோவிந்தா, நீ ரெண்டு பொண்ணுகளையும் ரூட் விட்ட மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சது. என்ன ஒழுங்கா டிரைவர் வேலை பாத்துட்டு இருந்த என்ன அவளை லவ் பண்ணு இவளை லவ் பண்ணு சொல்லி குழப்பி விட்டுட்டு நீதானே. இனிமே நாங்க இந்த போன லட்சுமியோட தான் போவேன். அடிவாங்காம போக மாட்டேன்னு அடம்புடிக்கிறிய கோவிந்தா. சும்மா இருக்க ஃப்ரெண்ட், இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதான், எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் பிரியாவை லவ் பண்ணலங்கிற விஷயத்த அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னே சொல்லுவேன். என்னது? நீதானே ரெண்டு பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்கணும். ஐயோ முட்டிச்சிப்பே பேசுவாங்க கோவிந்தா. யாரு என்னோடய? என்னோடது எனக்கு என்னைய கோவிந்தா போட வச்சிய கோவிந்தா. கோவிந்தா இங்க பாரு, உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்ப எனக்கு என்னைய செல்ப் கோவிந்தா போட வச்சிய கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா நீ வாய திறக்காம இரு கோவிந்தா. கோவிந்தா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டி அவங்க கோவிந்தா மேட்ரா. இதை இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இது அறகுறையா சொன்னா உங்க மாமனுங்க நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்லுவோப்பா. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ என்னையா படுத்தா நிம்மதியா தூக்கிட்டு இருந்த நீ வேற கோவிந்தா மேட்ரு அது இதுன்னு பயமுறுத்தி விட்ட. இப்ப கண்ணை மூடின காதில் அந்த சத்தம் மட்டும்தான் வருது. கோவிந்தா கோவிந்தா என்னமா பண்றது? நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா விளையாண்டுருக்கோம். பிச்சைக்கார நாயே, ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ரெண்டு பொண்ணு கேக்குதா? என்னடா திருத்திருன்னு முழிக்கிற? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா
நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றா? ஏய், எங்கட ஜாஸ்தி வெச்சிக்காதே, அப்புறம் நடக்கறது வேற. என்னடா பண்ணுவே? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றா, அதையும் சத்தமா சொல்றா வேலக்காரன் நாயே. ஏய், எனக்குடா பயமா? நான் எப்போ சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எங்கேயும் சொல்லவேண்டா. ஏய், இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? அண்ணே, நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க. இது அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை. டேய், நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா? உண்மைதான்டா. லட்சுமியும் பிரியாவும் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன்டா. புளியறானுங்கடா, புளியறானுங்கடா. காதலிப்படா, காதலிப்ப. ஆனா ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க போற? லட்சுமியவா பிரியாவியா? தைரியமானவனா இருந்தா அத சத்தமா சொல்றா. சத்தமா சொல்றேன்டா. லட்சுமி பிரியா ரெண்டு பேர் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன், அது ஏன் இஷ்டம்? அத கேக்குறதுக்கு நீ யாருடா நாயே? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன்? உன்ன மாதிரி உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்றவே நான் இல்லடா. என்னோட ரெண்டு மாமன்களையும் நான் தெய்வமா மதிக்கிறேன். என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க ரெண்டு பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு தரம். கர்மாந்திரம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட ரெண்டு மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும். கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ போட்டு காட்டுறேன், அத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்ன ரகசியம்? ரகசியம் இல்ல, புண்ணாக்கும் இல்ல. பதசரப்படாதீங்க மாமா, உங்க ரெண்டு பேர் காலில் வாங்க விழுறேன். தயவு செய்து கேளுங்க. இதை நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனா உழைச்சிட்டு இருக்கேன்னு உங்க ரெண்டு பேருக்குமே புரியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்து சொல்லுங்க மாமா, கேட்டு சொல்லுங்க மாமா. சரி போடு தொல. இந்த கேளுங்க. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, ஒரு நிமிஷம் மாமா, தயவு செய்து மாமா, அவசரப்படாதீங்க மாமா, ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்ப சரியா போச்சு. இப்ப கேளுங்க. எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா, இழுக்காதே என்ன உண்மையா பேசலாம் பண்றீங்க நீங்க? பாருங்க, இதுவரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இந்த நாயால நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. சும்மா முறைச்செல்லாம் பாக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கையில நீங்க இத நீங்க கேட்டாதான் உங்க ரெண்டு பேர் பத்தி என் மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். கேளுங்க மாமா. போடுறேன் போடுறேன். சின்ன மாமா, பெரிய மாமா, மாமா போறையோ, ராத்து நேரத்துல ரகசியம் பறிச்சு கூட்ட புண்ணாக்கணும். நில்றா. ஏண்டா ஓட்ட டேப் ரெக்கார்டர் கொடுத்து கடைசியில எனக்கே அல்வா கொடுத்தியடா? வாங்குவியா? நான் போ. சே, ஹலோ முதலாளி, தியாகராஜன் பேசுறேன். நாளை காலைல மாப்பிள்ளையும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள வரவேண்டான்னு சொல்லிட்டு. வரவேண்டாமா? என்னாச்சு முதலாளி? லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. ஐயோ, என்ன முதல்ல இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க இதுக்காகவே பப்பால இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்களே. நீ விஷயத்த பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிரு. சரியா? போன் யார் பண்ணாங்கன்னு? கல்யாண புரோக்கர் பண்ண. அப்படியா? என்ன சொன்னீங்க? அது வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டாமா? அப்ப லட்சுமியோட கல்யாண விஷயம்? அண்ணே, நாளையில இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? அது இல்லண்ணே, ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது அது சரியில்லைண்ணே. அதனால என்ன, முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம்,
அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிருவோம். என்ன முத்தம் கொடுக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சாச்சா? வந்து படுங்க, மத்தவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? இவ்வளவு ருத்தி அவளுக்கு நம்மள பார்த்தா பொறாமன்னு. இங்க பாருடி, பிறந்ததுல இருந்து ஒரே பாயில படுத்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னாவே வளர்ந்தவங்கடி நாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பிச்சோம். எங்க இருந்தாலும் எங்க படுத்தாலும் இந்த முத்தம் கொடுக்கிற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது. அது நீ இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்க மாத்திக்க மாட்டோம். போகும்போது யாரு எதை அண்டிட்டு போறாங்க இல்ல தம்பி? தம்பி, கல்யாண வேலைகளை யார் எதை செய்யறது நமக்குள்ள பிரிச்சுக்குவோம். இல்லன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட போறோம். பாத்தியாடி எங்க அண்ணன், அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த நினைக்கிறாரு. அவர் அண்ணன் இல்லடி, என் அப்பா. நம்மூட்டி, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு. பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும். இந்த ஊர்லயே ஒரு பயல அந்த மாதிரி பந்தல் போட்டிருக்க கூடாது. ஆமா, பந்தல் எங்க போன தெரியுமில்ல? ஜமீன் வீட்டுலங்க. சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ, அதுக்குள்ள சின்னவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா? ஓ, பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு, அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் சுத்தி பார்டர் கட்டுறீங்க பாரு, அது மட்டும் ரத்த கலர்ல இருக்கு. இல்லங்க, பச்சை கலர் தான் நல்லா இருக்கும். மாப்பிள்ளைக்கு ரத்த கலர் தான் பிடிக்கும். நீ என்ன கலர் மாத்திர சொல்றது செய்யா? சரி சரி, யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ பாக்குறதுக்கு அமக்கரமா இருக்கணும். ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆச்சே. உங்க பொண்ணுக்கா? என் பொண்ணுக்கு தாயா எத்தனை தடவை சொல்றது? சின்னவர் அவர் பொண்ணுக்கிட்டு சின்னவர் பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி, பெரியவர் பொண்ணு சின்னவர் பொண்ணு மாதிரி. அவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். நீ என்ன எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடுற சொல்லு செய்யா. ஐயா நீங்க போங்க, கார்ல இருங்க. பிரஸ்காரங்கிட்டலாம் போகணும், பந்தல்காரங்கிட்டலாம் பேசிட்டு. ஏய், இந்த பாடைக்கு மூங்கில் கொடுக்கறதெல்லாம் நீங்க தானே? நான் தாங்க. எக்ஸ்ட்ரா ரெண்டு செட்டு தயார் பண்ணி வைங்க. சரிங்க. கோவிந்தா போடும்போது கிரிப்பா இருக்கணும். இது எப்படி இருக்கு? அதாவது இது நல்லா இருக்குல்ல? அது எது பிரியா? இது சிம்பிளா இருந்தாலே எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இல்ல என்ன, காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க? இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க? என்னத்த முடிக்கிறது? பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு, தம்பி வந்துட்டு போறாருன்றா. என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா? அண்ணே, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம், அது நல்லா நடத்த வேண்டாமா? அது சரி, அது சரி. இது எப்படி இருக்கு? ஐயோ, அது ஓல்ட் ஸ்டைலுக்கா? இது நல்லா இருக்குல்ல? ஓல்ட் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதான் இதான் கல்யாண பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுங்க. சரி, அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிக்கை எடுத்து கொடுத்தாரு, அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும், அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும். ஆடா, அது அந்த காலம் தம்பி. இப்ப எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். பொண்ணோட விருப்பம் இருக்கட்டும். குமாரகிருஷ்ணா, சரிங்க, போயிட்டு வரேன். ஏய், உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து எடுறா. அது வந்துங்க, லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும், பிரியாவோட இஷ்டப்படி எடுத்தா லட்சுமி மனசு கஷ்டப்படும். அவங்க ரெண்டு பேரோட இஷ்டப்படி எடுத்தா மத்த எல்லாரும் மனசும் கஷ்டப்படும். அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டும் படாமலும். அதாவதுங்க, கன்ஃபார்மா நம்ம ரெண்டு கார்டு அடிச்சே தீரணுங்க. எதுக்கு ரெண்டு கார்டு? இங்கிலீஷ்ல ஒண்ணு, ஹிந்தியில ஒண்ணு, எது தமிழ்ல ஒண்ணு. அண்ணே, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும், தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும். எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க, என்ன லவகன கவுறாரு பாருங்க. அவருக்கு புரியுது, ஒரு இரவு இவருக்கு புரிய மாட்டேங்குது. டமாஸ், சும்மா டமாஸ். எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். பத்திரிக்கை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க, அதுல எந்த பேரை போடுறது? லட்சுமின்னு போடுறதா, பிரியான்னு போடுறதா? இப்படி செய், ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு. என்ன பார்த்தா கேனேனா தெரியுது உனக்கு? அதுல என்னடி டவுட்டு? இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல, கெக்கேரையன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது, என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா, அதாங்க நிக்கிற கூட்டம் நிப்பாட்டிக்க. அது இல்ல, பத்திரிக்கை அடிக்கும் போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேர் தான் இருக்கணும். ஐயோ, எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொறியறைக்கு ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா, ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட்டு வேற வழியில கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா.
எனக்கு கொஞ்சம் தனியா பேசுறேன். யாரும் புதா பேசணும். நேரம் படுக்க போனோம். படுக்க போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு வாட்டி அதெல்லாம் கலெக்ட் அப்புறம் பேசியா போய் பாருங்க. சொல்றதெல்லாம் நெசமாடா. அட சத்தியமாங்க, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்?
அப்ப அவ லட்சுமி பிரியா ரெண்டு பேர்த்தையும் லவ்ஸ் பண்ற மாதிரி ரூட் விட்டுட்டு இருக்கா அப்படிதானே அட ஆமாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது மாமன் கிட்ட சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு பார்த்தாக்க எங்க காது கொடுத்து கேக்குறாரு அவரு ஏய் அத நீ சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு அது எப்படி சொல்றோமோ அப்படி சொல்லி அத நாங்க புரிய வைக்கிறோம் நீ கிளம்பு அப்படியே மாமா கிட்ட நான் லட்சுமியை காதலிக்கிற விஷயத்தை சொல்லி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தீங்கன்னா விடுடா லட்சுமி உனக்கு தான் உன் கல்யாணத்தை நாங்க ரெண்டு பேரும் நடத்தி வைக்கிறோம் புறப்படு என்ன வீட்டுக்கு முன்னால ஒருத்தரீங்களா உள்ள இருப்பாங்க மாமா மாமா என்ன மாமா நீங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள் அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படி என்னடா விசேஷமான நாள் என்ன மாமா ஒண்ணும் தெரியாம கேக்குறீங்க நாளைக்கு ரெண்டு பேரோட பிறந்த நாள் ஆமாங்க மறந்தே போயிட்டேன் போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் பிறந்த நாள் வருஷம் வருஷம் தான் வருது நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள் ஐயோ மாமா விவரம் தெரியாம பேசுறீங்களே எல்லா பெரியவங்க வீட்லயும் ரட்ட பிள்ளையா பிறந்தவங்களோட 40வது பிறந்த நாள ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்ல அடுத்த முகூர்த்தத்துல போயிட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணு அப்படி அறிமுகப்படுத்துவாங்க அதுதானே இன்னைக்கு ஃபேஷன் நம்ம அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க செலவுக்கு பயந்துகிட்டு ஃபங்க்ஷனை கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க எந்த நாய் நம்மளை பத்தி தப்பா பேச வேண்டாம் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம் என்னன்னு நீ சொன்ன சரிதான் தம்பி ஆமா ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும் அவங்க எல்லாம் வந்தா அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும் இதெல்லாம் எப்படி ஒரு நாள் முடியும் மாமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஊருக்காரங்க தான் சொல்லிட்டு வர்றது வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பொறுப்பு மத்தபடி ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் செய்யறது வீட்டை அலங்காரம் பண்றதுல என்னோட வேலை நீங்க ஊன்னு சொல்லுங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் ஜாம் ஜாம் நடத்திடுறோம் தம்பிங்க சொன்னா கரெக்டா செஞ்சிருவானுங்க இதெல்லாம் சொல்லியா குடுக்கணும் சரி வரவழன்னு பேசிட்டு இருக்காம ஓடி வேலை பாருங்க போங்க சுத்திடுறோம் என்ன இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாட போறோம் என் தம்பி வர்றவங்க உத்தேசமா என்ன என்ன வயசு மதிப்பாங்க அங்க பாரு அவனுமோ கல்யாணம் பண்ண மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கா சும்மா இருமா அக்காவை பத்தி ஏதாவது சொல்லலன்னு உனக்கு தலை வெடிச்சிருமே கிருஷ்ணா 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 எப்படி இருக்கு ஃப்ரெண்ட் என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள்ள மாதிரி இல்ல செத்த போனதுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு சாகும் போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன சொல்றீங்க இந்த பாரு அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி உன்னை பொலி போட போறானுடி அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள்ள இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுடி பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னான்னு வையே சின்னவன் உன்னை அடிச்சா கொன்னுடுவான் சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள இவன் தான்னா பெரியவன் கருமாது கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சோக்காட்டிட்டு இருக்கிறே நீ பாரு இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வேலை நின்னேன்னு வையே உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க சீக்கிரம் ஓடி போய் பொழைச்சுக்கா ஓடு 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 எங்கயோ வெளியே கிளம்பிட்டு போல இருக்கு என்ன சொல்லி கிளம்பி கிளம்பிட்டீங்க நான் ஒண்ணு மூச்சா அடிச்சுட்டு வந்துடுறேன் அங்கே போக வேண்டாம் பாரு கூட ஏய் மூத்த அடிக்கணும் கூட உங்கள்ட்ட கேட்கணுமா நான் பரதன் வீட்டுக்கு போயாவணும் எதுக்கு சின்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லை டெலிகிராம் வந்திருக்கு டெலிகிராம் போன் வந்து எப்போ இப்பதான் ஒரு ஆளு வந்து சொல்லிட்டு போனா யார் சொல்றாலும் இப்ப கூடாது மரியாதைய கையெடுக்கலன்னா கிழிஞ்சிடும் என்னடா சொன்ன ஓட்டு கிழிஞ்சிடும் கிழிஞ்ச தட்டிக்கா நீ போகலையா விடல இந்த பிறந்தநாள் பார்ட்டில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன் வர்ற முகூர்த்தத்துல இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது மாப்பிள்ள யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன் நீ என்ன படிச்சிருக்க பிகாம் அந்த காம் இல்லப்பா பிகாம் இந்த காம் சரி சரி பொண்ணு பேரையும் சொல்லிட்டு இருங்க அண்ணே
பொண்ணு பேர் மொட்டையா சொன்னா பாட்டி எப்படி களகட்டும்? அதுக்கு ஒரு ஃபேஷன் வேணாமா? இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது. हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा सारे जहां से अच्छा सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी ये गुल सीता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा सारे जहां से अच्छा தட்டின கையோட வாங்க இலையில சோறு போட்டு வச்சிருக்க திங்கிறவங்க திங்கலாம் வீட்டுக்கு எடுத்து போறவங்க போலாம் இன்னும் பொண்ணு பேரையே சொல்லல அதுக்குள்ள சாப்பிட போறான்றீங்க பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இத போய் சொல்லிட்டு வாங்க சாப்பிட போலாம் என்னங்க இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன் இதோ என் மக பிரியாதான் கல்யாண பொண்ணு கல்யாணம் நடக்க போறது ஜமீனோட பெரிய வீட்டுல வச்சு அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம் இப்படி ஒரு கல்யாணம் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது அப்படி ஜாம் ஜாம் நடத்த போறோம் பத்திரிக்கை கிடைச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் சொல்லி கொடுத்ததுல ஞாபகம் இருக்குல்ல ஏன் மறந்துட்டேனா மறுபடியும் சொல்லி தர போறியா லட்சுமி உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும் அப்படின்னா சொன்னதை சொதப்பாம போய் சொல்லணும் சொதப்புன கொன்னே விடுவேன் என்ன கொண்டு போட்டாலும் உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படி அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலைதா உங்க உப்பத்திரட்டு உங்களுக்கே துரோகப்பட்டதே ஆயிடு மாமா லட்சுமியை இவ்வளவு நாள் பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ளைங்க கேட்டு வந்தாங்களே அதெல்லாம் தட்டி தட்டி போச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா மாமா இப்ப லட்சுமிக்கு கல்யாணம்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள பிரியாவோட மாப்பிள்ளையா மாறினது எப்படினாவது உங்களுக்கு தெரியுமா மாமா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே இருந்தாலும் சின்ன மாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு செய்துக்கிட்டு இருந்த துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது என்னடா சொல்றேன் என் தம்பி எனக்கு துரோகம் பண்ணாரு ஆமா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் கொல்லுங்க மாமா கொல்லுங்க நீங்க கொன்னீங்கன்னா சந்தோஷமா சாவே மாமா ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன மாமா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினைச்சு பாருங்க கல்யாண பொண்ணா நிக்க வேண்டிய இடத்துல லட்சுமியோட பேரை சொல்லாம பிரியாவோட பேரை சொல்லி எல்லாரும் முன்னாலேயும் உங்களை மூக்கறுத்தாரு அது துரோகம் இல்லையா பிரியாவை கட்டிக்கிட்டா ஜமீன் வீட்டையே தீவிரமா தாரேன்னு சொல்லி
அந்த ராஸ்கல் கோபாலோட மனசையே மாத்துறாரு. அது துரோகம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, என் தம்பி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். இதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ, பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுறவன் வரைக்கும் அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ? நான் ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்றேன் மாமா, இவ்வளவு நாளா தடைபட்டுக்கிட்டே வந்த லட்சுமியோட கல்யாணம் இனிமேலும் நடக்கலையா? இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் அனுபவிக்க போறது யாரு தெரியுமா? சின்ன மாமாவும் அவரோட பேரம் பேத்திகளும் தான். கடைசியா நான் சொன்ன இதையாவது நம்புங்க மாமா. சொன்ன மாதிரி பத்த வச்சிட்டல, ஆனா ஆக்டிங் கொஞ்சம் ஓவரா போச்சுன்னு பயமா இருக்குது. நடிப்புல நல்லதா இருந்துச்சு. ஓகே, அப்ப எனக்கு லட்சுமி கல்யாணம் நாங்கதான் சொல்லி இருக்கோம்ல, செஞ்சு வைப்போம். போடா. ஓகே, see you. கீருக்கு பய. எனக்கு இருக்கிற எல்லா சொத்துகளையும் தர, ஆனா என் மக கண்கலங்கனா அத போறதுக்கு முடியாது. அதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்னென்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னமா பேசுற? கிறுக்கு பிடிச்சது போதுண்டா. இப்பாரு, இனிமே உன் வாயால என்ன அண்ணன் கூப்பிடாத. தமக்குள்ள இந்த சொந்த பொண்ணு அத்து போச்சுடா. என்னை என் மகனையும் கஷ்டப்படுத்துன்னு நினைச்சேன், அப்புறம் நான் மனுஷன். இவருக்கு என்ன புத்தி பேசிருச்சா இப்படி பேசி போறாரு? பெரியவர் சொல்லிட்டு போறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா மாமா? பெரியாவுடைய கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சீதர்மா ஜமீன் வீட்டை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது அவருக்கு பிடிக்கும். இத்தனை வருஷமா நீங்க ஒன்னா இருந்து உழைச்சு குட்டுறது மட்டும் அவருக்கு பிடிச்சிருக்கான். இப்ப பேச்சுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அவருக்கு பிடிக்கலையா? என்ன பெரிய மனுஷனோ? என்னடா உனக்கு ஜமீன் வீடு தானே வேணும், எடுத்துக்க. என்னை விட அந்த வீடு தான் பெருசுன்னா எடுத்துட்டு போ. அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். சுத்தி வளைச்சு படி வச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வா. போதுண்டா, என் மேல காட்டின பாசம் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன பத்தி என்ன தெரிஞ்சு போச்சு? நீ நினைச்சாப்புல என் பொண்ணுங்களா நின்னு போவாது, அது நடக்கத்தான் போகுது. ஆனா நீ எனக்கு செஞ்சிருக்க பாரு துரோகம், அதை மட்டும் என்னால மறக்க முடியாதா? என்னடா சொன்ன? நான் உனக்கு துரோகம் பண்ணனா? சாத்தனமா ஏதாவது சொன்ன நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லுடா, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன் சொல்லுடா. சொல்ல விட மாட்டேன், சொல்லு. இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. எது பேசினாலும் வாய்ப்பேச்சோட நிறுத்திக்க. இனி என் மேல கைப்பற்றிச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் சொல்லி என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இல்ல, பரவாயில்ல, அத கூட நான் பொறுத்துக்க வேண்டாம். ஆனா உனக்கு உன் மகளுக்கு துரோகம் செஞ்சேன்னு சொன்னப்பார், அதைத்தான என்னால பொறுத்துக்க முடியல. இவ்வளவு நாளா அண்ணன் அண்ணன் உன்னையே சுத்தி வந்த என்ன பார்த்து மோசக்காரன் சொல்லிட்டேடா நாயே. விடுகிற கைய, என்னடா பார்த்து எட்டிக்கிறீங்க? வாங்க போகலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பிச்சைக்கார பய விட்டு இருக்க இல்லையா? போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்டுட்டு போ. நீ நினைச்சிட்டு இருக்கே உன் பொண்ணோட கல்யாணம், அது நடக்காது.
என் மகளை கண்கலங்க வச்சுட்டு அப்படி ஒரு கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நிச்சயம் பண்ண அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல இதோ நிக்கிறான இந்த மாப்பிள்ள. இவன் கையால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டாம். என்னடா சொன்னேன், என் மக கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் மக கல்யாணத்தை நடத்திவியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்க விட மாட்டேன். இவன் பேச்ச கேட்டுட்டு ஏதாவது கேட்பாரு தர பண்ண, உன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே கொண்டு கொளுத்திருவேன். அப்ப தெரியண்டா நான் யாருன்னு பாக்கறேன்டா. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், அது நீயா நானான்னு பாத்துருவோண்டா. கேள்விக்கு பதிலே தையா. யார கேக்குறதே? பாருங்க, கோழி திருடி வித்த நாட்ட உட்காந்துருக்கான், அவனை கேடு. அவனே என்ன கேக்குறது? லட்சுமியோட கழுத்துலதான் அவன் தாலி கட்டணும். அப்படிதான் லட்சுமியோட அப்பாவுக்கு நாங்க எல்லாரும் வாக்கு கொடுத்துருக்கோம். நாங்க என்ன சாக்கா கொடுத்து வந்திருக்கோம்? சின்ன ஒரு புண்ணிய பரணுத்தான்னு சொல்லி தட்டு மாத்திருக்கோம். அந்த கல்யாணம் தான் நடக்கணும். நாங்க பொம்பளைங்களா சேர்ந்து தட்டு மாத்தணுமே, அந்த கல்யாணம் தான் நடக்கணும். இல்லன்னா நாங்க எப்படி வெளியில தலை காட்டுறது? உன்னை எவ்வளவு வெளியே போச்சானா? பெரிய 50 பவுனுக்கு அத்திகையும்
நாற்பது பவுனுக்கு நகையும் போட்டுக்கிற தலையை நீட்டிக்கிட்டு வெளியே நடக்க வெறும் கழுத்துக்காரி பேசாம கதவு மூடிக்கிட்டு உள்ள உங்களுக்கு என்னைக்கு கழுத்தை நீட்டணும் அன்னையிலிருந்தே என் புழப்ப நேர புழப்பா போச்சு எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அங்க இருந்தா மண்ட காயுதன் இங்க வந்தா நீங்க காய்ச்சல காத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சு போ அந்த ரெண்டு தடியின்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப கஷ்டமா போச்சு என்னாச்சு கோபாலா அண்ணனும் தம்பியும் மிலிட்டரிக்கு ஆள் செலக்ஷன் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப மட்டும் நீ அவனுகிட்ட கிடைச்ச உன்னை கை வேற கால் வேற அக்கக்க பிச்சை எடுத்துருவானுங்க அதனால புட்டி தூக்கிட்டு ஊற விட்டு ஓடி போயிரு அவனை எங்க போய் சொல்ற அது ரெண்டு மீன் மிதிச்சுட்டு வா இந்த பாரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போவியோ பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபாரின் போவியோ எனக்கு தெரியாது இந்தா பிரச்சனை முடியிற வரைக்கும் ஊரை விட்டு ஓடி போயிரு இப்படி ஒரு கூட்டமே வருது நான் எஸ்கேப் ஆகிக்கிறேன் வணக்கம் சின்ன முதலாளி என்ன ஆமா முதலாளி என் பேரு காரமட கோவிந்தனுங்க இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் பெரிய முதலாளி உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி எங்களை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்லாம் இங்கதான் இருக்க போறீங்க ஆமா முதலாளி என்ன விட்டு எங்கும் போயிடாதீங்க பத்திரமா கேர்ஃபுல்லா பாத்துங்க பாத்துக்கிற முதலாளி ஒண்ணு பண்ணுங்க உள்ள போய் டீ சாப்பிடுங்க எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன் முதலாளி உள்ள போங்க பெரியவர் உங்களை எங்கேயும் வெளியே போகலாம் சொல்லியிருக்காரு என்ன வெள்ள போக கூடாது சொல்றதுக்கு நீ யாருடா இது ஏன் வீடு எப்ப வேணா வெள்ள போவே எப்ப வேணா உள்ள வருவே அத கேக்குறதுக்கு நீ யாருடா முதல்ல உள்ள போனா வெளியே வந்துட்டு இருக்க நீயே பயந்துட்டேங்களா ஒரு சவுண்ட் விட்டா என்ன பண்ணுவேன்னு டெஸ்ட் பண்ணேன் பரவாயில்ல நல்ல தைரியமான ஆளுங்க தான் முதலாளி அமைச்சிருக்காரு என்ன இப்படி பாக்குறீங்க விட்ட நான் ஓடிய போக போறேன் ஒரு சின்ன வேலை இருக்கா அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் எந்த வேலையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம் எனக்கு முடி வெட்டணும் என் தலையை கழட்டி எடுத்துன்னு போய் வெட்டிட்டு வா கொண்டு போ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல டேய் சலூன் கடை போய் ஒரு ஆளை கூட்டு வரா இருங்க என்ன இங்க ரெண்டு மூணு சலூன் இருக்கு நம்ம கடை எதுன்னு காட்டுறேன் இல்லைன்னா இந்த மாதிரி தொங்க விட்டுருவா அதோ அங்க ஒரு மஞ்ச கட்டடம் தெரியுது பாரு அதுதான் உங்க அம்மாவோட பெத்த அம்மத்தான் வீடு ஆளை விடுற சாமி அவங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளைய ஊர்வலமா அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க ஏண்டா நான் சொன்ன மேல ஒண்ணே காணோம் ஆளு கொண்டு கையில வச்சிருக்காங்க தேவைப்படும் போது எடுத்து வாசிப்பாங்க டேய் நிறுத்துங்களா போராளி சின்ன ஒரு சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க உங்களை சின்ன ஒரு பந்தல் கூட்டு போற வரைக்கும் நாங்க பாதுகாப்பா இருப்போம் நீங்க தைரியமா இருங்க டேய் பெரிய ஒரு பந்தல் கூட்டு போறதா நாங்க வந்திருக்கோம் நீங்க அப்படியே கூப்பிடுங்க நீங்க கூட்டு போறீங்க நான் கூட்டு போற பாத்துக்கலாம் டேய் நம்மள உட்காருங்கடா டேய் நம்மள உட்காரா ரெண்டு ஒன்னு பாத்துறோம் ஐயோ கோபாலகிருஷ்ணன் போயிட்டானே டேய் வாடா திருமலை ஒரே திருமலை ஒரே திருமலை ஒரே திருமலை கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கதவை தரடா கதவை தர என்னாச்சு உள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டான் கையில வேற மூட்டை பூச்சி வந்து வச்சிருக்காயா திருமலை 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 கழ போடுங்களா பிராடு வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க எங்கயா அவன் யாருக்கு தெரியும் பின்ன எதுக்கா கத்துனீங்க எங்க வீடு நாங்க கத்துவோம் நீ யார அதை கேக்குறதுக்கு உங்களை நான் வந்து கவனிச்சுக்கிறேன் டேய் வாடா ஒரு லிப்ட் ஒரு லிப்ட் ஏய் என்னது கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும்பாங்க இந்த தெய்வம் முக்காடு போட்டு வருது ஐயா அங்க அண்ணன் தம்பி பந்தக்கால கட்டிட்டு ஆளுக்கு ஒரு பொண்ணை வச்சு உட்காந்துருக்காருங்க நீ ராத்திரியில் ஓடி எக்ஸசைஸ் பண்ணிருக்க காலில் சுவ கூட காண வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சரிவா ஏதாவது ஒரு பந்தக்கால உட்கார்ந்து எவகலத்திலேயே தாலி கட்டு வர முடியாது ஏன் இன்னைக்கு உன் பிளான்ல எனக்கு தெரியும்
அங்க அண்ணன் தம்பிக்கு அடிச்சு சாவறதே நீ வேடிக்கை பார்க்கணும். அதானே நீ நினைச்சு நடக்கவும் போறதில்லை, ரெண்டு பந்தலுக்கு நான் வரப்போறது இல்ல. நீ இப்படி கால் பண்ண வர மாட்டேன், பிக்கப் பண்ணாத சரியா வருவேன். டேய் கேட்ச் திஸ் பாய், ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க, போகடா. என்ன பாக்குற கண்ட்ரி டாக்ஸ், தண்ணி போட்டு காணுங்க. டேய் ஏழு கழுது வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணாங்கற ஆச்சு, தூக்குடா அவனை. மறைஞ்சுதான நம்மால் அடிக்க முடியும். இட் இஸ் கால்ட் மெண்டல் ஃபயர். அடிச்சுக்கே போறே. என்ன சொல்றீங்க, அவனை காணுமா? இது சின்னவன், அவன் ஆளுங்களும் பண்ண வேலையா தான் இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் சரி, பொழுது விடியறதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, இல்ல உங்க எல்லாரையும் கொண்டு கொளுத்திடுவேன். போங்கடா. அப்பா, அப்பா இனிமேலும் பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. இப்படி அடித்தடி சண்டைகளை போட்டு அப்படி ஒரு தாலி என் கழுத்துல ஏற வேண்டாம்ப்பா. சித்தப்பா நினைச்ச மாதிரியே பிரியாவுக்கே அவரை கட்டி வச்சிருங்க. எனக்கு எங்க அப்பா இருக்கும்போது கல்யாணம் குடும்பம் எதுவும் வேண்டாம்ப்பா. நீ சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயம் அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கலன்னா உங்க அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, தடி பசங்களா உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மீச்ச. பொழுது விடியறதுக்குள்ள அவன் இங்க வந்து சேரணும், இல்ல உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். மாமா, அந்த வேலையே நாங்க செஞ்சிட்டோம் மாமா. இப்ப அவன் எங்க கஷ்டப்படுது. முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னால மாப்பிள்ளைய கொண்டாந்து மனவரையில உட்கார வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா அதுவரையில அவ எங்க இருக்காங்கிற விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டா. அது சஸ்பென்ஸ். டேய், இதுல சொதப்பல் எதுவும் இருக்காத. மாமா, பிரியா கிடத்துல தாலியானுக்கு அப்புறம் எங்களை பத்தி நீங்க நினைப்பீங்க. இன்னைக்குதான் மாப்பிள்ளைங்களா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. யோ, என்னைய அவன் ரெண்டு நாளா சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு நாள் சாப்பிடலாம், செத்தா போயிருவா. விடுங்க, நீங்க பாட்டுல சொல்லிட்டீங்க. அவன் பொசுக்கு மண்டே போட்டானா போலீஸ் இவரு வீட்டுக்குள்ள தேடி வரும். ஓஹோ, அதை கண்டுதான் பயப்படுறீங்களா? பயங்கர வார்த்தை நம்ம ஹிஸ்டிலேயே கிடையாது. அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, எந்த நாய்க்கு நான் பயந்ததும் கிடையாது. ஆனா நான் வாழ்க்கையிலேயே பயப்படுற ஒரு ஆள் இருக்கா, அவனு இந்த வீட்டுலதான் இருக்கான். யார் அவன்? நான் தான் அது. பிரதர், என்னுடைய பிரெயினோட ஒர்க்கிங் ஸ்டைல நான் டூ பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு வித் லிக்கர், இன்னொன்னு வித்தவுட் லிக்கர். என்ன இந்த காந்தி ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி, எனக்கு தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஏன், ஒயின் டப்ல மூடிடுவான்ல, சரக்கு கிடைக்காதுல்ல. அதனால நிதானத்துல நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுவேன். அதனாலதான் எங்க முதலாளி எப்பவுமே புல் போதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம பெருமை வேண்டாம் பேசிட்டு இருக்கிறேன். பிரதர், இப்ப நான் ஆ போதையில் இருக்கேன். நாம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோங்கிற பிளான நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ஃபுல் போதையில மெயின்டைன் பண்ணிக்குவேன். நாளைக்கு கோபாலகிருஷ்ணனை கூப்பிட்டுக்கிட்டு சின்னவரோட பந்தலுக்கு போறோம். அது எப்போ? முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால. அப்ப அந்த நேரம் பார்த்து பெரியவர் பந்தல்ல நான் நுழைஞ்சு லட்சுமி கழுத்துல தாலியை கட்டிட்டுமா? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். லட்சுமி கழுத்து தாலி கட்டுற மூஞ்ச பாரு. சின்னவரோட பந்தலுக்கு மாப்பிள்ளக்கார வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பெரியவர் அவர் ஆளுகளோட அங்க வருவார். அங்க பெரியவரோட ஆளுகளுக்கும் சின்னவரோட ஆளுகளுக்கும் வெட்டும் குத்தும் அடி திட்டியும் நடக்கும். அந்த சமயத்துல நீங்க உங்க ஆட்களோட உள்ள நுழைஞ்சு
ரெண்டு கும்பலையும் விலைக்கு விடுற மாதிரி நடிக்கிறீங்க. அப்போ கும்பல்ல ஒருத்தனா நின்னு பெருசு நான் போட்டு தள்ளி. ஐயோ மாமாவைய கொலை பண்ண போறீங்க? டேய் மேட்டர் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கே, ஏன் குறுக்கு வந்து காமெடி பண்ற? கண்டினியூ ப்ளீஸ். அப்புறம் என்ன, பெருச கொண்டது சின்னவரும் சொல்லி என் மாமன போலீஸ் பிடிச்சு போயிரும். ஒரு மாமன் செத்து இன்னொரு மாமன் ஜெயிலுக்கு போறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஆஹா சூப்பர் மச்சானுங்கடா, மச்சானுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். நீயும் தான் இருக்கிய, பர்தரா கண்டினியூ பண்ணுங்க. இதுல என்னத்தை கண்டினியூ பண்றது, அக்கால அத்து விட்டுட்டு இருக்கிற சொத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டியதா? என்னன்னே சொல்ற, பிளான் சூப்பர், ஆனா இந்த மேட்டர்ல ஒரு கிளாஸ் யாருமே டச் பண்ணாம பேசிட்டே இருக்கீங்க. இதுல பர்சனலா எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஆமா பத்து ஃபைட்டர் கொண்டு வரணும், அவனுக்கு சரக்கு வாங்கி தரணும், அவனுக்கு பிரியாணி வாங்கி தரணும். நீங்க வாட்டுக்கு உங்க மேட்டர் சக்சஸ் ஆகணும்னு என்னைக்கு கண்டுக்காம போயிட்டீங்கன்னா? சச்சே என்ன சார் எங்க பல நம்பிக்கை இல்லையா? இப்படி மூஞ்சி இன்னசென்டா வச்சுட்டு பேசினா நான் நம்பிக்கணும்? என்னடா இப்பதான் ஒரு மாமனை உள்ள அனுப்பலாம் நீங்க, ஒரு மாமனை கொலையே பண்ணலாம் நீங்க, அக்கால வேற அத்துலாம் நீங்க, எதுக்குமே நம்பு. கிளாஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்டா பேசிட்டா டீல் பண்ணுவோம். இந்த ஆக்ஷன் பிளாக்ல என்னுடைய போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறனால உங்க பிளான் சக்சஸ் ஆன உடனே ஏலம் போன அந்த ஜமீன் வீட்டை பழையபடி எனக்கே சேர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க. மற்றபடி பிளான் ஓகே, அப்படியே அப்ரூவ் பண்றேன். இந்த பையன் முழிக்கிற மொழிய பார்த்தா இவன் எந்த நேரத்திலயும் திருந்ததுக்கு சான்ஸ் இருக்கு. இவனையே மர்டர் பண்ணி அதுலயே ஒரு ரிஹர்சல் பார்த்தா என்ன? சச்சா பையன் ரொம்ப நல்ல பையங்க. அப்படியா? சக்சஸ் 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 சக்சஸ். டேய் நான் கும்மி அடிச்சிருக்கமா, ஒரு ரேஞ்ச் வேணா, போடா போய் புது பாட்டில் எடுத்து வாடா. போட்டேன் இப்படி சொல்லி திறந்து விட்டா தான் அவன் வெளியில வருவான்னு உனக்கு யாரு சொன்னா? இல்ல இது யாரு கொடுத்த பிளான்? ஐயோ கோவால், இத்தனை நாள் லட்சுமி மேல இருந்த ஆசையில தான்ப்பா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டேன். ஆனா இப்போ பெரிய மாமாவையே கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதுக்கு துணை போற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லப்பா. என்ன நம்பு, வெளியே காளி என்னை காரோட காத்துக்கிட்டு இருக்காரு, வா போகலாம் வாப்பா. சீக்கிரம் கார்ல ஏறு. எங்க போறதுக்கு? பெரிய வீட்டுக்கு. ஓஹோ எல்லாருமே அடிச்சு கொடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்களா? ஓ மேல ஒரு அடி கூட விழாம நான் பாத்துக்கிறேன், அதுக்கு புல் கேரண்டி. கார்ல ஏறு. ஒரு அடி கூட விழாது இல்ல? லவ்ஸ் மட்டும் ரெண்டு பண்ணுவீங்க, அடி மட்டும் ஒண்ணு கூட விழக்கூடாதா? விட்ட ஆளையே சட்னி ஆக்கிடுவானுங்க. கார்ல ஏறு. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல இடம் இல்ல, பேக்ல ஏறு. என்ன யோசிக்கிற, கார்ல நீ ஏறிய கார உன் மேல ஏத்துவா. டிரைவர் கார் எடு. ஓ பிரியா உனக்காக காத்துட்டு இருக்க. ஓ காளி என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு? கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாரும் கண்ண கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கல்யாணம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கட்டும். அக்காவோட கல்யாணம் அவ மனசுப்படியே நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அப்பாவும் பெரியப்பாவும் சண்டையை மறந்து ஒன்னாகணும், அந்த வீடு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும், அதுதான் இப்ப என்னோட ஆசை. அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்பாடா இங்க பாருமா, மெயின் சேனலே ஓ மேட்டர் தான், ஓ ரூட் கீழே ஆச்சுல்ல, விடு மத்த மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிருஷ்ணா கிளம்பு கிளம்பு கிளம்பிக்கோ. ஐயையே என்னையா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அண்ணனும் தம்பி தின்னுட்டே இருந்தீங்களே சைடு. எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடணும், நிறைய குடிக்கணும், அப்பதான் பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம பர்சனாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே. அவனையே மாடர் பண்ணி ரிஹர்சல் பார்க்கலாம் சொன்னா வருமா? ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டு போய் இந்த மாதிரி முட்டி போட வச்சு டியூட்டிக்கு வர ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒரு அடி அடிச்சாலும் கூட என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போயிருமே. பிரதர் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குமா? யோ பேசிட்டு இருந்து போடு, புறப்படுங்க போய் தேடுவா. டேய் பாட்டில் எடுத்துக்கடா. ஏங்க யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த களி கழிவீங்க. போலீஸ் வராதுங்கிற தைரியத்துல ரொம்ப சந்தோஷம்டா. குடிச்சிட்டாங்க இங்க சுத்த வண்டியில ஏறு. சரி போடா. அப்ப
இங்க சைடுல இருந்து வர அப்ப நாயன் பாக்கற பாருங்க யாரு ஓ உங்க பாருங்க அங்க அங்க போறு அப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பெரியவர் வீட்டு பந்தலுக்கு போறேன் லட்சுமி கைத்துல தாலியை கட்டுறேன் நீ தாலியை கட்டுமா நான் நம்மளோட ரெடியா இருக்கேன் போவனை எவனாவது வரட்டும் வெட்டி பொலி போட்டுறேன் அப்போ சண்டையில பெரியவர் ஜெயிக்கிறாரா இல்ல சின்னவர் ஜெயிக்கிறாரான்னு நான் பாக்க போறேன் அப்படிதான் பாரு ஆனா கண்ணாடி கழட்டிட்டு பாரு என்ன ஏண்டா உண்மையதா சொல்றியா ஏங்க நான் என்னக்கா போய் சொல்லிருக்கேனா உன் ஹிஸ்டரி எல்லாம் யாரா கேட்டா மேட்டர் சொல்ற அந்த மூணு பேரும் பேசினதா நான் ஒளிஞ்சிருந்து கேட்டாதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் யூ ஆர் எ குட் ஸ்பை கோபாலு பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோடனே நீங்க ரெண்டு பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க அங்க நான் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங் இருப்பேன் வெயிட்டிங் பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இருக்கிறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும் இல்லனா மொத்த கறி குளோஸ் யோ என்னைய சுத்த ஓரமுள்ள வேலை இருக்க நான் எப்படியோ ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும் நான் தான போய் சண்டையவே சமாதானப்படுத்தணும் நான் மறைஞ்சு இருந்தேனா அவன் எப்ப அடிச்சிட்டானே நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு அப்படி தெரியும் எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும் ஏங்க நான் அவனை துணி தீ காட்டுமா ஏய் ஏய் என்னடா அசிங்கம் புடிச்சாளா இருக்க இதெல்லாம் ஒரு சிக்னல் வர அட நான் கத்தி போ சொன்னேங்க இந்த நோ 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 நீ வெள்ள துணி எடுத்து காட்டி ஓ சமாதானமா போகணும் போட்டுக்குன்னு அவனில சண்டை நிறுத்திட்டானுன்னா நான் யார போய் சமாதானப்படுத்துறது நீ ஒன்னு பண்ண மண்டபத்துக்குள்ள ஒரு பிசிலடி சண்டை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கோ எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கேன் நான் வந்து பாத்துக்கிறேன் ஆனா சவுண்டு காத கிழிச்சுடா பிச்சு எப்படி நம்ம ட்ரைனிங் நல்லா இருக்கு ரசீது மண்டல பையன்ல ஏண்டா தடி எனக்குடா எப்ப பார்த்தாலும் அவனை காணும் காணும் வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா போங்கடா போங்கடா அவனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் கோபாலகிருஷ்ணன் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் எனது நீ ஒளிச்சு வச்சிருக்கேன் ஆமா அவங்க கிட்ட மட்டும் அவங்க தூக்கி போறாங்க இல்ல முகூர்த்த நேரத்துக்கு அவனை கரெக்டா கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் காளி பேச்ச மாத்த மாட்டியா இது வரைக்கும் நான் பேச்ச மாத்தி பேசியிருக்கேன்னா நடைய மாத்தி நடந்திருக்கிறேன்னா லட்சுமி நான் கோபால் அனுப்பிதான் வந்திருக்கேன் இந்தா இது பிரியாவோட லெட்டர் இதை நீ படிச்சு பாரு உனக்கு எல்லாமே புரியும் நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் ஒரே ஆத்தாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க நாங்க அவனுக்கு இருக்கிற வீம்பு எனக்கு இருக்கத்தான் செய்யும் அவன் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சிட்டு போன நான் சும்மா இருக்கணுமா அப்பா வெட்டு குத்து அடிதடி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதுப்பா என் மனசுல பட்டத சொல்லிட்டேன்பா அப்புறம் உங்க இஷ்டம் நல்லா கவனிச்சுங்கடா விசில் சத்தம் மாரி கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்களோ என்னடா மணி பத்தாவது நீங்க தானடா அவனை கூட்டி வரேன்னு சொன்னீங்க எங்களை ஏமாத்திட்டு எப்படியே தப்பிச்சுட்டா மாமா ஒருவேளை இங்க வரலனா அங்கதான் போயிருப்பான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாலி கட்ட விட்டுருவா ஒருத்தர் கூட உயிரோட ஓட மாட்டோம்ல டேய் கிளம்புடா வாங்க மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்துட்டு வா போ தாத்தா மாதிரி நடந்தீங்கன்னா மூத்து முடிஞ்சிரு வேற மாதிரி நடந்துவாங்க வாங்க டிரைவர் எடுப்ப வண்டிய ஏய் எல்லாம் பந்தல் வந்து சேருங்க இவன் எங்க போறான் அந்த மண்டபத்துக்கு போவானோ ஏய் வண்டி எடுங்கடா டென்ஷன் குடுக்குறானடா பாட்டுலடு
நல்லா கவனிச்சுங்கடா செல்லப்பா விசிலடிப்பா விசில் சத்தம் கேட்டோன உள்ள வந்து பெண்ணு 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 இருந்தோம் சரிங்க போதையில இருக்கிறனால நல்லா சோடாவில மூஞ்சி கிளவே குடுற அது லட்சுமியோட அப்பா சொல்லட்டும் ஒண்ணு அவர் பொண்ணுக்காக போட்ட பந்தல்ல உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறாரு பாருங்க இப்போவும் நீங்க உங்க தம்பியை பத்தி புரிஞ்சுங்க யாராரோ சதி பண்ணி உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரும் யாராலுமே பிரிக்க முடியாதுங்கிறத இப்போவும் தெரிஞ்சுங்க இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நான் தான் அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒன்னாவே இருக்கணும் அது மட்டும் போதும் எனக்கு எல்லாத்தையும் என் மக சொன்ன தப்பு நீ மட்டும் பண்ணல எங்க வீட்டு பொண்ணுங்களும் தான் சரி நடந்ததை விட இனி நடக்க போறத அண்ணன் தான் சொல்லணும் இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே அதுக்கு என் பொண்ணு கூட உறந்து இருந்திருக்கா ஏதோ நீங்களா பார்த்து பண்ணுங்க என்ன என்ன சவுண்ட காணாம டேய் சிக்னல் கிடைச்சிச்சு வாங்க டேய் டேய் இவனுக்கெல்லாம் ஒரு பென்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஒரு பென்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ற பாத்தியா வாடா மனைக்கு அவர் வந்துட்டா ஐயோ இவன் குடிச்சிட்டு வளர நம்மள காட்டி கொடுத்துற போறான் ஏய் என்னடா சின்ன சமயம் அடிச்சு போட்டு போறே நீ ஏய் அடிக்கிறவன் ஏய் யாரா டேய்ரா ஏய் லெக்ஸ் சிம்பாவா புடிடா ஏய் யாரா இந்த அண்ணன் அடிக்கிறது பாண்டியா சென்னப்பா வாங்கடா கண்ணடிக்கிறியா டேய் அப்ப நாம நேத்து பேசி செட்டப் பண்ணவே இல்ல இல்ல அப்ப நீங்க ஆள் இல்ல இல்ல ஓகே டேய் இவனை நம்ம ஆள் இல்லடா நம்ம ஆள் இல்ல இந்தடா உங்களுக்கு தண்ணி தெரிச்சாச்சு நேத்து நாம தண்ணி மேப்பில பேசினதுல எச்சி தொட்டு அழிச்சறேன் டேய் இவனுகளை விடுங்கடா எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம் இந்த ஆள கையில அடிங்கடா டேய் லொள்ளு அடி அடி ஸ்டார்ட் ஆயிட்டு வாடா சீக்கிரம் போ ஊர்த்து முடிய போகுது தாலி கட்டு போ யாரும் போகாதீங்க அப்படியே உட்காருங்க தண்டைய பாக்குறவங்க அங்க பாருங்க கல்யாணம் பாக்குறவங்க இங்க பாருங்க மேளம் தாத்தா ஆசீர்வாதம் ஓகே கல்யாணத்துக்கு சரவெடி எது ஏற்பாடு பண்ணல இல்ல அதனாலதான் இப்படி ஒரு அடிதடி செட்டப் ஐயரே தாலி ஓம் சர்வே தேவா கட்டி மேளம் கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துனா நீ நாம் மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபயே தத்தீவ சர்வஞ்சதாம் தானியம் தனம் பத்ராமி ஐயோ வேண்டாம் ஓகே Thank you.
அட என்னங்க ஆசீர்வாதம் பண்ணாம ஊரு கடை கட்டிட்டீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாமனே அட என்னப்பா மாமனார் வெட்டி ஊரு விட்டு நான் ஊரு விட்டு நீ என்ன சரி சின்ன மாமனார் வெட்டி ஊரு ஐயோ சம்பளம் வாங்கல அடரா ஒரே அறையில போறே இறங்கிட்டான் ஏய் எல்லே கவனிச்சு போடு காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி காதலின் பார்முலா நீதானே ஜூலி வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி காதோரம் சொல்லவா ஹாலிவுட் ஸ்டோரி நெஞ்சுக்குள்ள ஆசைகள் தூதே தோலி ஆந்திரா பொங்குதா போல இவ பார்க்கிறா மடி கண்ணாலே அவள மொத்தம் சாய்க்கிறா ஆந்திரா